الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا جاءكم من ترضون دينه وخلقه فزوجوه وإلا تكون فتنة في الأرض وفساد عريض صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நிரப்பமான பூர்த்தியான ஒரு தீன ஒரு மார்க்கத்தை ஒரு வேதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். தீனுடைய விஷயத்துல அல்லாஹ்வால எந்த தீன் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த தீன் நிரப்பமானது, சம்பூர்ணப்படுத்தப்பட்டது, முழுமையானது, எந்த விதமான குறைகளும் கிடையாது. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களைய படைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடல் வைக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் டிசைன் பண்ணினவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த கண்ணுக்கு இந்த அமைப்பை, இந்த கண்ணுக்கு இந்த வடிவத்தை கொடுத்தது யார்? உம்மா கொடுத்தாங்களா, வாப்பா கொடுத்தாரா, அல்ல அதுக்கு என்ன ஏதாவது ஒரு கேப்சூல்ல ஒரு மருந்த குடிச்சீங்களா? கண் இப்படித்தான் இருக்கணும். அழகான மூக்கு, அழகான வாய், அழகான கண்கள். அல்லாஹ் சொல்றானே, அலம் நஜ்அல்லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். உங்களுக்கு ஒரு நாக்கையும் ரெண்டு அழகான உதடுகளையும் நாங்க தர இல்லையா? நாங்க தானே தந்தோம் உங்களுக்கு. இதை டிசைன் பண்ணினது நாங்க தானே. ஹுவல்லதி ஸவ்வரகும் ஃபஅஹ்ஸன ஸவ்வரகும். இந்த ஆயத்துல சொல்றான், அவன் தான் உங்களை டிசைன் பண்ணினான். முசவ்விர் என்ற டிசைனர், டிசைன் பண்ணக்கூடியவருக்கு தான் முசவ்விர் சொல்றது. ஹுவல்லதி ஸவ்வரகும் ஃபஅஹ்ஸன ஸவ்வரகும், அவன் தான் உங்களை டிசைன் பண்ணினான். அழகான முறையில, அழகான தோற்றத்துல, அழகான உருவத்தை அவன் தான் தந்தான். மயங்குறன் தானே பார்த்து, ஆண்களுடைய அழகை கண்டு பெண்கள் மயங்குறாங்க, பெண்களுடைய அழகை கண்டு ஆண்கள் மயங்குறாங்க. இந்த மயக்கக்கூடிய உருவத்தை கொடுத்தவன் எவன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு பெண்ணுக்காக கொலை செய்கிறான், ஒரு பெண்ணுக்காக தாய கொலை செய்கிறான், ஒரு பெண்ணுக்காக தகப்பன கொலை செய்கிறான். ஒரு ஆணுக்காக உயிரை கொடுக்கிறாள் ஒரு பெண், ஒரு ஆணுக்காக தற்கொலை செய்து கொள்கிறாள், எல்லாத்தையும் இழக்கிறாள் ஒரு ஆணுக்காக. இந்த இந்த அமைப்பை, இந்த இந்த உள்ளத்தை கவரக்கூடிய, உள்ளத்தை அப்படியே இழுக்கக்கூடிய இந்த அமைப்புகளை உண்டாக்கினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். எனவே இந்த உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும்
கிட்னி என்று சொல்றோமே அந்த கிட்னி அது இப்படித்தான் என்று அது இந்த சைஸ், அதனுடைய அமைப்பு, அந்த வேலைகள். கிட்னி எந்த வேலையை செய்யும்? அந்த கிட்னியை படைத்தான், அதுக்குரிய வேலை அதுக்கு கொடுத்தான். மூளை, அந்த மூளையுடைய மூளைகள் கண்ணால பார்த்திருக்கிறோம். இந்த மிருகங்களோட ஆட்டு மாட்டுடைய மூளைகளை பார்த்திருக்கிறோம். எப்படி அதனுடைய அமைப்பு? அந்த மூளையை படைச்சதல்லாம், மூளைக்கு அந்த மூளையுடைய வேலைய மூளையில போட்டதும் அல்ல. நான் இப்படி சொல்லிக் கொண்டு போறேன்னா, ஒவ்வொரு உறுப்பாக உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் அமைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் நாங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஹல் அதா அலல் இன்ஸானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா. அதா அலல் இன்ஸானி, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மனிதனுக்கு வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையில அவன் பிறக்கிறதுக்கு முந்தி, அவன் உண்டாவதுக்கு முந்தி, அவன் வாழ்க்கையில அவன்ட ஒரு கட்டம் இப்படி இருந்தது. அவன் ஹயாத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில அவன் இப்படி இருந்தான். பெயர் சொல்லப்படாத, பேரொண்டி இல்லாத, ஊரு பேர் இல்லாத ஒரு வஸ்துவாக இருந்தான். பேர் இல்ல, ஊர் இல்ல. தாயுடைய வயிற்றுல, உமாவுடைய வயிற்றுல குழந்தை தங்குறதுக்கு முந்தி நாங்க எங்க இருந்தோம்? சூரியனுடைய வெளிச்சத்திலையும், சூரியனுடைய ஒளி சுடர்கள்லையும், இந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை துளிகள்லையும், இந்த காற்றிலையும், இந்த தண்ணிலையும், இந்த உணவு வகைகள்லையும் எங்கெங்கயோ இருந்தோம். எங்களோட உம்மா வாப்பமார் அந்த உணவுகளை சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடுகளை அல்லாஹ் ரத்தமாக மாற்றி அமைத்தான். அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி அமைத்தான், நுத்துபாவாக மாற்றி அமைத்தான். குர்ஆன்ல இந்த விஷயங்களை தெளிவாக சொல்றான். விளங்கிக் கொள்றதுக்கான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வாரேன் சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொன்றாக சொல்லி காட்டான். முதலாவது சொல்றான், மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட சிந்திச்சு பார்த்தானா, அண்ணா நல் நாங்கத்தான் வானத்திலிருந்து மழைய பெய்ய வச்சோம், நாங்கத்தான் பூமியிலிருந்து இந்த உணவுகளை வெளியாக்கிறோம், வானத்திலிருந்து தண்ணிய கொட்டினான், தண்ணிய கொட்ட வச்சான், பூமியிலிருந்து முளைகளை, இந்த மரங்களை வெளியாக்கினான். அந்த சாப்பாடுகளை நாங்க வாங்கி சமைச்சு ருசியாக சாப்பிட்டோம். இந்த சாப்பாடுகளை அல்லாஹ் அவனோட குதிரத்தை கொண்டு, அவருடைய சக்தியை கொண்டு ரத்தமாக, ஒரு அஞ்சு மனுஷியாரத்துக்குள்ள ரத்தமாக மாத்தினான். சாப்பாட்டுடைய கழிவுகளை மலம் சலமாக வெளியாக்கினான். ஒவ்வொரு நாளும் வெளிவாக்கல் டாய்லெட் போறோம், என்னோட சாப்பாட்டுடைய கழிவுகள் மேலதிகமானது வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி அமைத்தான், நுத்துபாவாக மாற்றி அமைத்தான், அதை தாயுடைய கற்பாறையில தங்க வைத்தான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنْسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ. நாங்க மனிதனை இந்த மண்ணிலிருந்து தான் உண்டாக்கினோம். மனிதனை படைச்சது மண்ணால் என்றான். சரிதானே, சாப்பாடுகள் எல்லாம் மண்ணால தயாரானது, சாப்பாடுகள் உணவுகள் மண்ணால தயாரானது, அத மண்ணால உண்டாக்கினான். ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً பாதுகாப்பான இடத்துல, அந்த ஊம்ல, அந்த கற்ப அறையில, அந்த தந்தையின் மூலம் அல்லாஹ் அதை தங்க வைத்தான், தங்க வைத்தான். சும்மா கலக்கலாக்கா, அத ரத்த கட்டியாக, அந்த நுத்துபாவை அல்லாஹ் சொல்றான், 40 நாளைக்குள்ள அத ரத்த கட்டியாக மாற்றி அமைத்தான். அந்த ரத்த கட்டிய சதக்கட்டியாக, இறைச்சி துண்டாக மாற்றி அமைத்தான். அந்த சதக்கட்டிய முள்ளாக, முள்ளுகளாக மாற்றி அமைத்தான். அந்த முள்ளுக்கு மேலால சதைகளை அல்லாஹ் உண்டாக்கினான். அதுக்கு பின்னால அந்த அந்த இறைச்சி துண்டுக்கு, அந்த உடலுக்கு உயிரை கொடுத்து இன்னொரு நிலைமைக்கு ஆக்கினான்.
فتبارك الله احسن الخالقين படைக்கக்கூடியவர்களில் அல்லாஹ் மேலானவன். لقد خلقنا الانسان في احسن تقويم لقد خلقنا الانسان நாம் மனிதர்களை படைத்தோம், மனிதனை படைத்தோம் அழகான தோற்றத்துல, அழகான அமைப்புல. பார்க்க ஒரு ஒவ்வொரு குழந்தையை பார்த்து ரசிக்கிறோம். புள்ளை ஒன்று கிடைச்ச உடனே அத மூக்க பார்த்து, அதுல கண்ணை பார்த்து, அதனுடைய விரல்களை பார்த்து, அதனுடைய ஒவ்வொரு உறுப்பை பார்த்து நாங்க சுபஹானல்லாஹ் என்று சொல்லிப்படுவது, சிலவங்களுக்கு வேற ஏதாவது சொல்லிப்படுவது, எப்படியோ பிள்ளைகளை பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். நாங்க நல்ல என்ஜாய் பண்றோம். இப்படி இந்த வயிற்றுக்குள்ள அந்த வாட்டர் பேக்குக்குள்ள யாருக்கும் தெரியா, உம்மக்கே தெரியாது, உம்மட வயிற்றுக்குள்ள அல்லாஹ் இந்த பிள்ளையை இப்படி தயாரிச்சார். தாய்க்கே தெரியாத பிள்ளை எப்படி தயாராகுது, அதுல தோற்றம் என்ன, அதனுடைய மூக்கு கண் மூக்கு எப்படி இருக்குது, அதுல உடல் அமைப்பு எப்படி இருக்குது. ஸ்கேன் பண்ணலாம், ஒரு அளவு விளங்கி கொள்ளையிடும், சும்மா மேலோட்டமா ஒரு பகுதியை விளங்கி கொள்ளையிடும். மேலான தாய்மார்களே சகோதரர்களே, மலக்குமார கொண்டு பாதுகாத்தான். ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த ஊம்ல மலக்குமார் எல்லாம் வச்சிருக்கிறான். அதனால தன் புள்ள உண்டாவதுக்கு முதலாவது அந்த அந்த நூத்துபா அந்த தாயுடைய அந்த கற்ப அறைக்கு போகக்கூடிய நேரத்துல ஊமுக்கு போன உடனே மலக்கு கேட்கிறார், யாரப்பி நூத்துபா, யாருலா புள்ள உண்டாவதுக்குள்ள இந்த முதலாவது ஏற்பாடு வந்திருக்கிறது, வெக்கவா வெளியாக்கவா. அல்லாஹ் வெக்க சொன்னா மலக்கு பாதுகாப்பார், அல்லாஹ் வெளியாக்க சொன்னா மலக்கு தட்டி விடுவார். எப்ப அது ரத்த கட்டியாக மாறுதோ, அலகாவாக மாறுதோ, அந்த நூத்துபா மலக்கு கேட்கிறார். இரண்டாவது கேள்வி மலக்கு ரப்பு கிட்ட கேட்கிறார், யாரப்பி அலகா, முகாமி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்குது, யாரா ரத்த கட்டி ஒன்று உண்டாக இருக்குது, வெக்கவா வெளியாக்கவா. வெக்க சொன்னா மலக்கு பாதுகாப்பார், வெளியாக்க சொன்னா மலக்கு வெளியாக்குவார். சொல்றாங்க படி ஏறினதுனாலதான் கலைஞ்சு போச்சு, டிராவல் பண்ணினதுனாலதான் கலைஞ்சு போச்சு. காரணங்களை ஏதோ சொல்லிக் கொள்றோம், மவுத்துக்கு ஒரு காரணத்தை போல கலைஞ்சத்துக்கு ஒரு காரணம் சொல்றோம். அல்லாஹ் அங்க மலக்குக்கு அல்லாஹ் ஏதோ ஆர்டர் பண்றானோ அதை மலக்கு செய்தார். இல்லைன்னா வானத்திலிருந்து கீழே போட்டாலும் மலக்குக்கு அல்லாஹ் தங்க வைக்க சொல்லியிருந்தா, பாதுகாக்க சொல்லியிருந்தா மலக்கு பாதுகாப்பார், ஒன்றுமே நடக்காது. சகோதரிகளே தாய்மார்களே, நாங்க என்னத்தையாவது சொல்லிக் கொள்றோம், மிச்சம் டிராவல் பண்ணாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, ஒரு முறை ஒரு முறைக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம். இல்லைன்னா உள்ளால பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பின்னால மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளையாக்குறதா பொம்பளை பிள்ளையாக்குறதா, அல்லாஹ் எப்படி சொல்றாங்க அப்படி மலக்கு மாற்றி அமைக்கிறார். பெரியோர் இன்திசாம், பெரியோர் ஏற்பாடு, பெரியோர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உள்ளால. எங்கட கண்ணுக்கு நாங்க தான் செய்யறோம், எல்லா கேமையும் நாங்க தான் கொடுத்தோம், எல்லாம் எங்கட கெட்டித்தனம், எங்கட திறமை, எங்கட அறிவு, எங்கட ஆற்றல், எங்கட சக்தி, என்னத்தையோ உழத்தி கொண்டிருக்கிறோம். செய்கிறவன் அல்லாஹ் அவனுடைய சக்தியை கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறான். சகோதரிகளே தாய்மார்களே, இந்த அடிப்படையில உடல் அமைப்புகள், உறுப்புகள், அத்தனை விஷயங்களும் அந்த அல்லாஹ்வால தான். உடல்ல வெளியேக்கக்கூடிய உறுப்புகள், உள்ளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள், ஒவ்வொரு பார்ட்டையும், ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு அமைக்கிறான். அவனே எங்களுடைய சாப்பாட்டுக்கு வழி அமைக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இவ்வளவெல்லாம் செஞ்சவன் தான் சட்டங்களையும் போட்டான். அவன் எங்களை படைக்க எங்களுக்கு மார்க்கத்தை இன்னொத்தனால அவன் தரையில்லை. நான் மனிதர்களை படைக்கிறேன், இன்னொரு ஆண்டவன் கிட்ட சொல்லி அவன்ட ஒரு அசிஸ்டன்ட் ரப், அவன் ஒரு அசிஸ்டன்ட வச்சு நீங்க மார்க்கத்தை சட்டங்களை நீங்க போடுங்க, அவன் எவன்டையும் சொல்ல இல்லை. இந்த உடலை தயாரிச்சவன், இந்த உறுப்புகளை தயாரிச்சவன், இந்த உடல்ல சக்திகளை போட்டவன், அவனே தான் எங்களுக்கு சட்டங்களும் போட்டான். அவனே தான், அவனால தான் எங்களுக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டது. மார்க்கத்தை தந்தவரை இன்னொருத்தரையா நாங்க பேசலும், எங்கட வாழ்க்கை வந்ததெல்லாம் சொல்லலும், மார்க்கம் அல்லாவாலே தரப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய விஷயத்துல தீனை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றான், உங்களுக்கு எதை எடுத்து நடக்கலுமோ அதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்லிருக்கிறோம், எதை உங்களால் எடுத்து நடக்க இயலாதோ அதை நாங்க செய்யுங்க என்று சொல்ல இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா,
எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் செய்ய முடியாத ஒன்ற அவங்களோட சக்திக்கு ஏலாத ஒன்ற செய்யுங்க என்று வற்புறுத்த இல்ல, போர்ஸ் பண்ண இல்ல, கட்டளை இத இல்லைன்னு குர்ஆன்ல சொல்றாங்க. லேசத்தான் விரும்புறாங்க, உங்களுக்கு ஏழுமானத்தை தான் செய்ய சொல்றாங்க. நல்ல இன்னொரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், எங்கட இந்த முழு உலக வாழ்க்கையும் சோதனை, முழு உலக வாழ்க்கையும் சோதனை, எல்லாமே சோதனை தான். கணவன் மனைவிக்கு சோதனை, மனைவிக்கு கணவன் சோதனை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சோதனை, முதலாளிக்கு தொழிலாளி சோதனை, தொழிலாளிக்கு முதலாளி சோதனை, பக்கத்து வீட்டார்கள் சோதனை, எங்களோட குடும்பத்தார்கள் சோதனை, நானாவுக்கு தம்பி சோதனை, தம்பிக்கு நானா சோதனை, தாத்தாவுக்கு தங்கச்சி சோதனை, தங்கச்சிக்கு தாத்தா சோதனை, முழு வாழ்க்கையும் சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வநபுலூக்கும் பிஷர்ரி வல் கைர், நாங்க உங்களே இந்த உலகத்தில் சோதிக்கிறோம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம், நல்லதை கொண்டும் சோதிப்போம், உங்களுக்கு விருப்பமானதை கொண்டும் சோதிப்போம், உங்களுக்கு விருப்பம் இல்லாததை கொண்டும் சோதிப்போம், ரெண்டாலையும் சோதனை. சோதனை என்றது சும்மா அந்த மண்டை குத்து தலைக்கு வாரது, தலை மண்டை குத்து மட்டுமல்ல, காய்ச்சல் மட்டுமல்ல, நோய்கள் மட்டுமல்ல, மேல் வளர்த்தங்கள் மட்டுமல்ல சோதனை என்றது, தள்ளி இல்லாம போறது மட்டுமல்ல, யாவருக்க நஷ்டம் வாழ்ந்தது மட்டுமல்ல, உங்களோட நஷ்டத்துக்கு பாரமாயிருக்கும், உங்களோட நஷ்டத்துக்கு மாத்தமாயிருக்கிறது எல்லாம் சோதனை. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த முழு உலக வாழ்க்கையும் பொய், முழு உலக வாழ்க்கையும் பொய் தான், முழு உலக வாழ்க்கையும் ஏமாற்றம் தான். நான் சொல்றது எந்த சொந்த கருத்து, இப்படி சொல்றேன் நான், கணவனும் பொய், மனைவியும் பொய், பிள்ளைகளும் பொய், எல்லாம் பொய், எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் ஏமாற்றம். யாராவது இதுகளுக்கு உள்ளத்தை பறி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நஷ்டவாளிகளா விடுவாங்க. மாப்பிள்ள இருக்கிறாரு, இருக்கிற காலத்துல பிரயோஜனத்தை அடைஞ்சு கொள்ள வேண்டியது. அதே இருந்த மாப்பிள்ள ரொம்ப இறக்கமா இருந்தவர் திடீரென்று கண்ணை பொத்திரேனும், சோதனை. எவ்வளவு இறக்கம் எங்கட மாப்பிள்ள, திடீரென்று கண்ணை பொத்திட்டாரு, திடீரென்று மௌத்தாவிட்டாரு. இதெல்லாம் வச்சு விளங்குங்க, வாழ்க்கை பொய், வாழ்க்கை ஏமாற்றம். உள்ளங்களை பறி கொடுத்துறாதீங்க, உள்ளங்களை பறி கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு, உங்களோட உள்ளத்துல தூக்கி வைக்கணும் அல்லாஹ்வ, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை. அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, கல்புல் முஃமினி அர்ஷுர் ரஹ்மான், கல்புல் முஃமினி அர்ஷுர் ரஹ்மான், ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். சகோதரிகளே, இந்த உள்ளத்துல வைக்கப்படணும் அல்லாஹ் மட்டும்தான். மக்கள் எல்லாம் கையில வச்சுக் கொள்ள வேண்டியது உள்ளத்துல வைக்கணும் அல்லாஹ்வ, நிரந்தரமானது அது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் தான் நிரந்தரமானது, அல்லாஹ்வுட முஹப்பத்தை கொண்டுதான் துன்யாவும் சந்தோஷமாகவும் ஆகிறதுக்கும் சந்தோஷமாகும், அல்லாஹ்வுட முஹப்பத்தை கொண்டுதான் கபரும் வெளிச்சமாகும், அல்லாஹ்வுட முஹப்பத்தை கொண்டுதான் சக்கராத்தும் லேசாகும், அல்லாஹ்வுட முஹப்பத்தை கொண்டுதான் ஆகிறதுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், அல்லாஹ்வுட முஹப்பத்தை கொண்டுதான் சொர்க்கமும் கிடைக்கும். கணவனுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து, மனைவிக்கு உள்ளத்தை பறி கொடுத்து, பிள்ளைகளுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை நாங்க பாக்குறோமே, உள்ளங்களை அப்படியே தூக்கி போட்டு கொள்றாங்க பிள்ளையில, திடீரென்று பிள்ளையோட மௌத்தாவினா என்ன செய்யறது? பைத்தியம் பிடிக்கும், உள்ள மௌத்தானா உமக்கு பைத்தியம். ஏன் உமா பிள்ளைய தூக்கி வாரி உள்ளத்துல போட்டு? மொஹப்பத் இருக்குது தான், அன்பு இருக்குது தான், அன்பு அத ஒரு அளவோட வச்சு கொண்டோம் என்றா, அந்த அன்பு ஒரு அளவோட வச்சு கொண்டோம் என்றா, அதால் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா நாங்க பாதுகாக்கப்படுவோம். அந்த அன்புடைய எல்லை கூடித்தா, அதனுடைய அளவு கூடித்தா, அதால எங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். திடீரென்று ஒரு வருத்தங்கள், நோய்கள், மௌத்துகள், இப்படி ஏதாவது நடந்துட்டா தாங்கிக் கொள்ள இல்லாம போயிடும். சில நேரம் அன்பு கூடி அந்த தாங்கிக் கொள்ள இயலாத நிலைமை வந்தா சூசைட் பண்ணி கொள்வாங்க, தற்கொலை செஞ்சு கொள்வாங்க. இஸ்லாத்துல அதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஏன்? முழு உலக வாழ்க்கை சோதனை, முழு உலக வாழ்க்கை சோதனை. நாங்க நல்லா விலகி கொள்ளணும், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், அல்லாஹ் என்னைய உண்டாக்கினான், என்னைய உருவாக்கினான், எனக்கு எல்லாம் அவன் தந்தான், இடையில மாப்பிள்ள இடையில வந்து சேர்ந்தவர்,
மனைவி இடையில வந்து சேர்ந்தவ, இந்த மாப்பிளைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் புள்ளையில் இடையில வந்து சேர்ந்தவங்க, இடையில கிடைச்சது இதெல்லாம். வரக்குல ஜோடி ஜோடா வர இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த அமைப்பு இல்ல. நாங்க பொதுவான அமைப்புல, உலக அமைப்புல வந்து கொண்டிருக்கிறோம். இவங்க எல்லாம் இடையில சந்திச்சு கொண்டவங்க. இந்த மாப்பிள்ளையை நாங்க இடையில சந்திச்சு கொண்டோம், இந்த மனைவியை இடையில சந்திச்சோம், இந்த பிள்ளைகளை இடையில சந்திப்போம். இது இடையிலே இல்லாம போயிடும். சில நேரம் ஹயாத்தோடு இருக்கக்கூட இதுகளை எல்லாம் இல்லாம போகலும். எனவே தான் நான் சொல்ல வந்தேன், வாழ்க்கையா இப்படி எடுத்துக்கோங்க, சிம்பிளா எடுத்துக்கோங்க, தலையில வாரி போட்டுக் கொள்ளாதீங்க, அப்படி யோசிப்போம் வேண்டாம். வாழ்க்கை லேசி மேலான சோதனை. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இதுக்குத்தான் நான் விளங்கி கொண்டது. அதாவது நிம்மதியான வாழ்க்கை என்றா என்ன? நிம்மதியான வாழ்க்கை என்றா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிலைமைகள், நிலைமைகள் மாறி மாறித்தானே இருக்கிறது. ஒரே நிலைமையில எந்த நாளும் இல்லை, எந்த நாளும் ஒரே நிலைமையில நாங்க இருக்கிறது இல்ல. நிலைமைகள் மாறுது. நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்துல யார்த உள்ளம் அமைதி பெறுகிறதோ அதுக்கு பேர் நிம்மதியான வாழ்க்கை. கஷ்டமும் வருவது, கவலையும் வருவது, சந்தோஷமும் வருவது. சிரிக்கவும் வைக்கிறான், அளவும் வைக்கிறான். அவன் தான் என்னை சிரிக்க வைத்தான், அவன் தான் என்னை அள வைத்தான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளை, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான், அவன் தான் என்னை சிரிக்க வைத்தான், அவன் தான் என்னை அள வைத்தான். அவன் தான் என்னை நோயாளியாக்குறான், அவன் தான் எனக்கு சுகத்தையும் கொடுக்கிறான். எல்லாம் அவன்ட. அப்ப இந்த நிலைமைகளை பொருந்திக் கொள்றது, இதுக்கு பேர் நிம்மதியான வாழ்க்கை. குர்ஆன் ஓதிக்கொண்டே கேளும், நல்ல இபாதத் உம்மா, அந்த பொம்புல சரியான இபாதத் ஆபிதா உம்மா, நல்ல விஷயம். சகோதரிகளே, தாய்மார்களே, இபாதத் செய்யறது நல்ல விஷயம், இபாதத் செஞ்சு கொண்டே இருக்கேலும். ஆனால் நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்துல தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் கிடைக்கிறது தான் பெரிய வாக்கியம். இல்லைன்னா இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, நல்லா தஹஜ்ஜத் உருப்படாம தஹஜ்ஜத் சொல்லுறவங்க, உருப்படாம குர்ஆன் ஓதுறவங்க, ஒவ்வொரு நாளும் திக்ர் செய்யக்கூடியவங்க, அவங்களோட உள்ளங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் அவங்களோட உள்ளங்கள் இல்லையண்டா, யகீன் அசைக்க முடியாத யகீன் இல்லையண்டா, அவங்களுக்கு நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருவது என்ற அந்த உறுதி இல்லையண்டா, நல்ல அமளிபாதத்தோட இருக்கிறவங்களும் திரண்டுருவாங்க. அவங்களோட வாயிலிருந்து மாத்தமான கருத்து வந்துடும். எவ்வளவு பேரை பார்க்கிறோம், நாங்களும் அந்த காலத்திலிருந்து தஹஜ்ஜத் தொழுகிறோம், நாங்களும் அந்த காலத்திலிருந்து இப்படி அமல் செஞ்சு கொடுத்தானே இருக்கிறோம். பாருங்களே, எங்களுக்கு வந்த சோதனை அல்லாஹ் எங்களுக்கு இப்படி தரணுமா? இதுதான் அல்லாஹ் அப்படித்தான். உங்களோட இபாதத் சரி, ஆனா உங்களோட உள்ளம் எந்த நிலைமையில இருக்குது? உங்களோட கவனம் யாரின் பக்கம் இருக்குது? அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறோம். கஷ்டங்களும் தருவான், கவலைகளையும் தருவான், பிரச்சனைகளையும் தருவான், மௌத்தாக்குவான், எல்லாம் செய்வான் அவன். அதை குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன? இன்றைக்கு இப்ப உள்ள பிரச்சனை, இந்த செகண்ட் மேரேஜ், இரண்டாவது கல்யாணம், இதால எத்தனையோ பேர் எவ்வளவோ இழந்து, சில நேரம் ஈமானை இழந்து, சில நேரம் இஸ்லாத்தை இழந்து, சில நேரம் தற்கொலையும் செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க நரகத்துக்கே போயிடுறாங்க. இந்த மாப்பிள, இந்த மாப்பிளையால இடையில கண்ட உறவு. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்ல சகோதரிகளே. இது அல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். ஒவ்வொரு பெண்மணியும் அல்லாஹ் கிட்ட கெஞ்சோடியா, அல்லாஹ் என்ற உள்ளத்தை, என் உள்ளத்துல உன்னுடைய முஹப்பத்தை போடியா, அல்லாஹ் ஏண்ட உள்ளத்தை ஓண்ட நபியுடைய முகப்பத்தை போடியா, அல்லாஹ் மக்கள் எல்லா முகப்பத்தை விடவும், ஏண்ட கணவன் முகப்பத்தை விட, எனக்கு இந்த பிள்ளைகளோட முகப்பத்தை விட, எனக்கு இந்த சாமான் தட்டிகளோட முகப்பத்தை விட, ஏண்ட உள்ளத்துல ஓண்ட முகப்பத்தான் எனக்கு தேவை. எனக்கு ஏண்ட உள்ளத்துல போடியா, அல்லாஹ்ல கெஞ்சு கொண்டே இருங்க, அல்லாஹ்ல மண்டாடி கொண்டே இருங்க, அல்லாஹ்ல அழுது தொழுது கேட்டுக்கொண்டே இருங்க. இது யாருடைய உள்ளத்துல போடப்படுமோ அவங்க தான் பாக்கியசாலிகள். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்களே, உங்கள் ஒத்தர் உண்மையான மூமினாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மைன். உங்கள் ஒருவர் உண்மையான மூமினாக இயலாது. எதுவரைக்கும் தெரியுமா? நான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான்
அவருடைய உள்ளத்துல அவருடைய வாப்பாவை விட அவருடைய பெற்றோர்களை விட அவருடைய பிள்ளைகளை விட அவருடைய மனைவி மக்களை விட முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விட முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களை விட நான் ஒருவருடைய உள்ளத்துல மொஹப்பத்துள்ளவனாக விருப்பம் உள்ளவனாக ஆகாத வரையில உங்கள ஒருவர் பூர்த்தியான மூமினாக முடியாது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவா சொல்லப்பட்ட விஷயம். நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம், ஏன் உங்களோட உள்ளத்துல எந்த அளவு இருக்குது அல்லாஹ்வுடைய நபியுடைய மொஹப்பத். நான் என்ன சொல்றேன், எங்கட உள்ளங்கள்ல அல்லாஹ் ரசூலுடைய மொஹப்பத்தை விட இந்த உலகத்துடைய மொஹப்பத்துகள் தான் நிறைஞ்சிருக்குது. வஸ்துக்களுடைய மொஹப்பத், மஹ்லூக்குடைய மொஹப்பத் தான் இருக்குது. அதனால்தான் இவ்வளவு தடமாடுறோம் நாங்க வாழ்க்கையில. நிலைமைகள் மாறக்குள்ள பதறி நிற்கிறோம், ஈமானை விளங்குறோம் சில நேரம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஒரு இடத்துல பயான் பண்ணினேன். அதுல பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த நான் இந்த இந்த இடத்துல இந்த தெளிவை சொல்றதுக்கு காரணம், இந்த பெண்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக, இந்த பெண்கள் தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்காக. கஷ்டமே எங்களுக்கு எல்லாம் செய்யலும் எல்லாம் மேலும் இந்த மாப்பிள்ளைய வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கிறேண்டா, அதை என்றால் தாங்கி கொள்ளவே ஏலவாம். நான் சொல்றேன், உங்களோட உள்ளத்தால் உங்களால தாங்கிக் கொள்ள ஏலாயண்டா, உங்களோட ஈமான் பூர்த்தி இல்ல, உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மொஹப்பத் இல்ல, நபியுடைய மொஹப்பத் இல்ல, தாங்கிக் கொள்ளவே இல்லாதாம். பொய் சகோதரிகளே, இந்த மாப்பிளமார் பொய், இந்த மனைவிமார் பொய். இதுக்கு மாற்றமான கருத்து யாருக்காவது சொல்லா வந்து சொல்லுங்க, குர்ஆன் ஹதீஸ கொண்டு எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, நானும் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொல்ற கருத்து இல்ல, இதுதான் சரி என்று சொல்லுங்க. மனைவியோட அன்பா இருக்கணும், கணவனோட அன்பா இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பிள்ளைகளோட இறக்கமா இருக்கணும், எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அது அளவோட இருக்கணும், அது அளவு மிஞ்சி போனா அல்லாஹ் அடைவதற்கு தடையாக கூடிய அளவுக்கு இந்த அன்பு வந்துருமேடா, அந்த அன்பு ஆபத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எல்லாரும் நல்லா சொல்றோம், சம்பவம் கேட்டு கேட்டு ரசிக்கிறோம். சகோதரிகளே, ஒரு வாப்பாவுடைய வாப்பாவுக்கு அல்ல என்ன சொல்றான், அன்பு மனைவி, இரக்கமான மனைவிய புள்ளைய போட்டுட்டு பாலை வனத்துல பவல் நேரம் மட்டுமல்ல, பல பல காலங்கள், பல மாதங்கள், நீண்ட காலங்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சு போனாங்க. பாலை வனத்துல மக்கள் இல்லாத இடத்துல ஒரு குழந்தையையும் ஒரு ஒரு உம்மாவையும், புள்ள பெத்த உம்மா பால் குடிச்சு கொண்டு இருக்குது புள்ள, அந்த நிலைமையில போட்டுட்டு போறேன்டா, படுவுதா உங்களுக்கு இது சரியான படுவுதா? இன்னைக்கு அல்லாஹ் என்னத்தை சோதிக்கிறான், மஹப்பத்தை சோதிக்கிறான், அன்பை சோதிக்கிறான். சரி, வந்தாச்சு, அது ஒரு பெரிய சோதனை முடிஞ்சு, அதுக்கு பின்னால் அடுத்த பெரிய சோதனை. வாப்பாக்கே சொல்றான், அல்லாஹ் நீங்க கத்தி எடுத்துக்கொண்டு போயிட்டு இன்னிரைது ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. வாப்பா சொல்றார் மகன் கிட்ட, மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு ட்ரீம் ஒன்று கண்டேன். அதுல என்ன கண்ட தெரியுமா, உங்களைய அறுக்கிறத கண்டேன். இது வாப்பா வந்து சொல்றது எவ்வளவு கஷ்டம், ஒரு வாப்பா ஒரு புள்ள கிட்ட சொல்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம், ஆனா சொல்லித்தான் ஆகணும். கனவுமா ரசூல்மார்கள் காணக்கூடிய கனவும் வகித்தான், வகித்தான் அது வகை, அது அதனால சொல்லி ஆகணும். இப்ப வாப்பா சொல்லித்தார், மகன் உள்ளம் பக்குவம் அடைந்த மகன், அந்த உம்மா வாப்பாட தர்பியத்துல வளர்ந்த மகன், அவர் உடனே சொன்னது, வாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாப்பா என்று சொன்னாங்களா, அல்லது கொஞ்சம் சொணங்கி பாப்பாங்க வாப்பா என்று சொன்னாங்களா? மகன் ஒன்றும் சொல்ல, அடுத்த பதில், வாப்பா நீங்க கனவுல எதை கண்ணீரோ அதை செய்யுங்க, கனவுல கண்டத்தை செய்யுங்க, வைங்க என்ன களத்துல கத்திய என்னைய அருங்க வாப்பா உங்களோட கையாலே. மகனை யாருக்கிட்டையாவது கொடுத்து அறுக்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, மகனை வாப்பட கையாலே அறுக்கிறேன்டா. சகோதரிகளே, யோசிச்சு பாருங்களே, இல்ல சம்பவத்தை கொஞ்சம் நல்ல டீப்பா யோசிங்க. ஒரு வாப்பா அவர் செல்லமா ஓடி ஆடக்கூடிய இந்த புள்ள, பெரிய வளர்ந்த
வயசுக்கு போன பிள்ளையும் அல்ல, ஓடி ஆடக்கூடிய சின்ன வயசுல உள்ள ஒரு நான் இருக்கிற ஏழு எட்டு இந்த இப்படியா கொண்ட வயசுல உள்ள ஒரு புள்ள, அந்த புள்ளைய வச்சு முன்னால வளர்த்தாட்டி வாப்ப களத்துல வச்சு அறுக்கிறது எப்படியா கொண்ட காரியம். சகோதரிகளே, அல்லாவுடைய மஹப்பத்துல சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஹப்பத்துல சோதனை, இதெல்லாம் நல்ல தெளிவா விளங்கி கொள்வீங்கடா உங்களுக்கு லேசி. சகோதரிகளே, நாங்க இங்க வர இல்ல, நீங்க ஆம்பளைகளுக்கு எல்லாம் நாங்க சொல்ல வரையில, நீங்க எல்லாம் ரெண்டாவது முடியுங்க என்று சொல்ற அல்ல பயான், அந்த பயான் பண்ண வர இல்ல. உங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க, உங்களோட உள்ளத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்க, இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் கேட்டு கேட்டு செய்யறாங்க இல்ல, யார் யாரோ செஞ்சு கொண்டு போறாங்க. அது அல்லாஹ் அனுமதித்த விஷயம், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல யாரும் கையடிக்க இயலாது. உங்களோட சொந்த கருத்துக்களை குப்பையில போடுங்க. ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான் என்று கேட்கிறாங்க, இதுக்கு பேர் சோதனை. பெண்கள் கேட்கிறாங்க, நாங்க சில நேரங்களில் இதை சொன்னா ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு எங்களுக்கு ஒருத்த வச்சிருக்கிறான். இது உங்களுக்கு சோதனை, முழு வாழ்க்கையின் சோதனை. இதை விளங்கினீங்கடா லேசி, விளங்கினீங்கடா கணக்கு எடுக்க மாட்டீங்க. கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாம இல்ல. நூத்துக்கு நூறு நாங்க ஏற்றுக்கொள்றோம், கஷ்டமான ஒரு பெண்ணுக்கு ஆக கஷ்டமான ஒரு காரியம், ஆனா அது சோதனை. சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க நினைக்காதீங்க இந்த ஆம்பளைக்கு என்ன இங்கல முடிக்கிறது, அங்கல பெறது, அங்கல போறது, இன்னொத்திய முடிக்கிறது, இவங்களுக்கு எல்லாம் இதுதான் தேவை. சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க நிலைமைகளை விளங்குவோம். முடிக்கிறவங்க அவங்க எந்த நிலைமையில முடிக்கணும், முடிச்சா எப்படி நடந்து கொள்ளணும், அதை எப்படி சமாளிக்கணும், அதெல்லாம் சட்டங்கள் வேற இருக்குது. நான் இப்ப அதெல்லாம் பேச வர இல்ல. நான் உங்களோட உள்ளத்துக்கு ஏனென்றா இன்னைக்கு நிறைய எனக்கு வார செய்திகளை வச்சு சொல்றேன், நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. தீன்தாரிகள், மார்க்கம் உள்ளவங்க, அமளிபாதத்துள்ளவங்க, பக்குவமா இருக்கக்கூடியவங்க தலை குழம்பி செதறி, எனக்கு மாப்பிள்ள தேவையில்லை, எனக்கு பிள்ளைகள் தேவையில்லை, நான் தட்டத்தனிய வாழ்றேன் என்று அவங்களோட அந்த ரோஷத்துல, அவங்களோட அந்த ஆத்திரத்துல சில நேரம் ஒதுங்கி கொள்றாங்க. ஒதுங்கி அவங்க வாழக்கூடிய காலத்துல நிறைய அதை விட பெரிய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, அதை விட பெரிய சோதனைகளுக்கு ஆளாகிறாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சவன் படைக்க கொலையை இப்படித்தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு யாரும் சட்டம் போட இயலாது, அல்லாஹ் கிட்ட யாரும் கேள்வி கேட்க இயலாது. லா யுஸ்அலு அம்மா யஃபாலு வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் கிட்ட எவனும் கேள்வி கேட்க இயலாது, ஆனா அவன் அல்லாஹ் மக்கள்கிட்ட கேள்வி கேட்பான். என்றா எல்லாம் தந்தது அவன் தானே, உடலை தந்தது, உறுப்புகளை தந்தது, பணம் தந்தது, வசதி தந்தது, வாலிபத்தை தந்தது, அறிவை தந்தது எல்லாம் அவன். அதனால உன்னோட வாழ்க்கையை எப்படி செலவழிச்சாய், நான் தந்த பணங்களை எப்படி செலவழிச்சாய், நான் தந்த அறிவை எப்படி செலவழிச்சாய், இதெல்லாம் நான் தந்த வாலிபத்தை எப்படி செலவழிச்சாய், அவனுக்கு கேட்க உரிமை இருக்குதே, எல்லாம் அவன் தந்தது. எங்களுக்கு கேட்க உரிமை இல்லையே, நான் எங்களுக்கு சொந்தம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை, சொந்தம் எல்லாம் அல்லாஹ்வு. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில சில தேவைகளை வச்சிருக்கிறான். படைச்சவன் சில தேவைகளையும் வச்சான், அந்த தேவைகளை அவனே அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடும் செஞ்சான். பசிய படைச்சான், பசி பசிய போட்டது யாரு, எங்களுக்கு வயிற்றுல பசி, இந்த பசிய படைச்சது அல்லாஹ். பசிய போக்குறதுக்கு என்ன தேவை, சாப்பாடு உணவு தேவை, அந்த உணவையும் படைச்சான், பசியையும் படைச்சான், உணவையும் படைச்சான். பசிய தந்தது சொல்றான், நீங்க சாப்பிட்டுக்கோ, குழு நீங்க சாப்பிடுங்க, குழு வர்ஷ்ரபு சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்ற. இந்த உலகத்தை உங்களுக்கு தான் படைச்சிக்கிறோம், அனுபவிங்கன்னு சொல்ற, முறையாக அனுபவிங்க. தாகத்தை படைச்சான், தாகம் சரியான தாகம், அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் செஞ்சிருக்கிறான், தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் செஞ்சிருக்கிறான். அதே போல ஆசையையும் படைத்தான், உணர்ச்சியையும் படைத்தான். யாருக்கு ஆசையே இல்லையோ, உணர்ச்சி இல்லையோ, அவங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை, கல்யாணம் முடிக்க தேவையில்லை, ஆசை இல்லை, அந்த ஃபீலிங்கே இல்லை அவங்களுக்கு, அதனால கல்யாணம் தேவையே இல்லை. எனவே ஆசையை படைச்சவன் அந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு வழியையும் அமைச்சான், ஆண்களையும் படைச்சான், பெண்களையும் படைச்சான்.
ஆண்களையும் படைச்சான், பெண்களையும் படைச்சான். பெண்கள் பெண்கள் மூலமாகவே ஆசையை பூர்த்தி செய்யறது முறை இல்ல. ஆண்கள் ஆண்களை கொண்டே ஆசையை பூர்த்தி செய்ய இயலாது, அது ஹராம், அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உங்களை ரெட்ட ரெட்டையா படைச்சிருக்கிறோம் என்று குர்ஆன்ல சொல்றான். ஆண்களை கொண்டு பெண்களோட தேவைகளை, பெண்களோட கொண்டு ஆண்களோட தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். ஆசைகளை ரெண்டு அமைப்புல பூர்த்தி செய்யலாம், ஒன்று ஹலாலான வழியில, அடுத்தது ஹராமான வழியில. ஹலாலான வழியிலே ஆசையை பூர்த்தி செய்யலாம், ஹராமான வழியிலே ஆசைகளை பூர்த்தி செய்யலாம். ஹலாலான வழியில ஆசைகளை பூர்த்தி செஞ்சா நன்மை தருவதாக வாக்களிச்சிருக்கிறான். ஹராமான வழியில ஆசைகளை பூர்த்தி செஞ்சா தண்டிக்கிறதாக, பயங்கரமான வேதனைகளை தருவதாக சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் அழகா குர்ஆன்ல விளங்கப்படுத்தியிருக்கிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, ஜினாவை அடியோட ஹராமாக்கினான், ஜினா கிட்டையும் போவாதீங்க சொல்லியிருக்கிறான். ஜினாவுக்கு எது தூண்டுதலா இருக்குதோ, ஜினாவை தூண்டக்கூடியதா இருக்குதோ அதையும் ஹராமாக்கினான். மியூசிக் கேட்காதீங்க, ஏன்? மியூசிக் ஜினாவை தூண்டக்கூடியது, கெட்ட சிந்தனையை உண்டாக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, தாய்மார்களே, அதே போல ஆண்களை பெண்களை அழகாக படைச்சிருக்கிறான், கவர்ச்சியாக படைச்சிருக்கிறான். இந்த உலகத்திலே முதல் நம்பர்ல, அதாவது ஆக கவர்ச்சியான உள்ளங்கள் அப்படியே இழுக்கக்கூடிய, ஆண்களுக்கு ஆண்களோட உள்ளத்தை அப்படியே கவரக்கூடிய ஆக கவர்ச்சியான ஒரு படைப்பேடா தங்கம் வெள்ளி அல்ல, பெண்கள் தான். அதுதான் புகாரி ஷரீஃப்ல தெளிவா ஹதீஸ் வந்திருக்கிறது. மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மினன் நிசா. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா எதையுமே ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போவேன், அதுதான் பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் பெண்களுக்கு மூடிக்கோங்க, பெண்களுக்கு மறைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த பாய் ஃப்ரெண்ட் தொடர்பு ஹராம். இஸ்லாத்துல எந்த அனுமதியும் இல்லை. இன்றைக்கு தொழுந்தும் கொள்றாங்க, அமலையும் செஞ்சு கொள்றாங்க, ஹஜ்ஜையும் செஞ்சு கொள்றாங்க, உம்ராவையும் அடிச்சு கொள்றாங்க, பயானையும் கேட்டுக்கொள்றாங்க, நல்ல காரியங்களை ஈடுபட்டுக் கொள்றாங்க. இங்களை பார்த்தா உள்ளால தொடர்புகள், இந்த பெண்மணிக்கு எவனுடைய தொடர்பு, அந்த வாலிபருக்கு இந்த எவனுடைய தொடர்பு, இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் அமைப்பு இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல நிக்கா திருமணம் செய்யறது, கல்யாணம் பேசி முடியுங்க, பேசி முடியுங்க. அதுவும் பேசினா வெச்சு இழுத்து கொண்டிருக்காதீங்க. நிக்காக பேசுறது, அதுக்கு பின்னால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம். என்ன நடக்குதுண்டா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள். ஒரு வருஷம் தேவையில்லை, ஒரு ஆறு மாசம் வச்சாலே போதும், ஆறு மாசத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உண்டாகுது. நேற்று கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு பயணத்தில் இருந்து ஒரு சகோதரர் என்னோட வந்தவர் சொல்றார், ஒரு பெண்ணுக்கு பேசி வச்சிருக்குது, நிக்கா பேசி வச்சிருக்குது. அப்ப அவங்க பேசிக் கொள்றாங்களும் கூட அதுக்குள்ள அந்த பெண்மணி சொல்றாங்களாம், எனக்கு அவரை விட இந்த இவர் நல்லமே என்றாவா. இதுக்கு காரணம் என்ன? நபி சொன்னதை நாங்க செய்யவில்லை. எல்லா முசீபத்துக்கும் காரணம், எல்லா தருத்திரியத்துக்கும் காரணம், எல்லா அழிவு நாசத்துக்கும் காரணம் நாங்கள் நபிக்கு மாற்றம் செஞ்சது தான், தீனுக்கு மாற்றம் செஞ்சது தான், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சது தான். அடையாளம் போட்டு வைக்கிறாங்க. அடையாளம் போட்டது எங்க உள்ளது? யாரு சொன்னது? நபி செஞ்சாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? எந்த இமாம்களாவது சொன்னாங்களா அடையாளம் போட சொல்லி? ஹதியா கொடுங்க, ஹதியா கொடுத்துக்கோங்க. பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு ஹதியாக்கள் கொடுங்க, கொடுத்து அனுப்புங்க. மாப்பிள்ள வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு ஹதியாக்கள் கொடுத்து அனுப்புங்க, நல்ல விஷயம். அது கொஞ்சம் மஹப்பத் உண்டாகும். அடையாளம் போடுறது என்றது இல்ல, அடையாள அமைப்பு இல்ல. அது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி கொட்டோம், அது ஒரு ஃபங்க்ஷனாக செய்யறோம். அதை இப்ப ஹோட்டல்ல செய்யறோம். பச்சை அநியாயம், பெரிய பாவம், வீண் விரயம், அல்லாஹ்வுக்கு மாற்றம், நபிக்கு மாற்றம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஹஜ்ஜிய முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடையாளம் போடுறது ஹோட்டல்ல. இப்ப அதுக்கு 10-20-30-40 லட்சம் என்று செலவழிக்கிறாங்க. இந்த பணம் இந்த அநியாயத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் தரையில்லை, இந்த பாவத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் தரையில்லை.
இந்த மார்க்கத்தில் இல்லாத செயலை செய்யறதுக்கு அல்லாஹ் தடை இல்லை. உங்களோட தேவைகளை சுருக்குங்க. நீங்க பெண்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க இந்த நிக்கா பயான் எல்லாம் ஆம்பளைகளுக்கு ரொம்ப காரசாரமா சொல்றோம், அடையாளம் போடுறது இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. இந்த ஆம்பளைகள் எங்களோட பயான்களை கேட்டுட்டு போயிட்டு, இந்த பயான் பண்றவங்களோட பயான கேட்டுட்டு போயிட்டு ரொம்ப இதோட ஜதுபோட போறாங்க, ஆர்வத்தோட போயிட்டு பெண்கள்ட்ட சொல்றாங்க, அதாவது இப்படி ஒன்றும் இல்லையாம் அப்பா, இப்படி எல்லாம் ஹதீஸ்ல வந்து இல்லையாம், இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ள முறை இல்லையாம், நாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னா மனைவி முகத்த ஒரு திருப்பு திருப்புறத்தோட எல்லா பயானும் பறந்துருது. கேட்ட பயான் எல்லாம் எங்கேயோ போயிட்டு, எங்கட நோனா வேண்டாம் சமாளிக்கல அப்பா, என்ன பயான சொன்னாலும் அவ கேட்கிற வாக்கு இல்ல, அதனால நீங்க நல்லா விளங்கி போங்க. இப்ப பயான் உங்களுக்கு, பெண்களாகிய உங்களுக்கு. வெறும் கிளாஸுக்கு வாரம் மட்டுமல்ல, வெறும் தொழுவது மட்டுமல்ல, வெறும் அமல்கள் செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கை சீராகவும் சகோதரிகளே. இந்த துனியாவுக்கும் நபிக்கும் மாற்றமான அமைப்புல வெறுப்பு வரணும், நபியுடைய சுண்ணத்துல விருப்பம் வரணும், எங்களோட லைஃப் ஸ்டைல மாற்றிக்கொள்ளணும். நாங்க எங்களோட பழக்க வழக்கங்களை ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில, மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் நாங்க ஆக்கிக் கொள்ளணும். அப்பதான் நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும். இது எல்லாத்தையும் செஞ்சு கொள்றது, தொடர்ந்து கொள்றது, பயானையும் கேட்டுக்கொள்றது, இந்த கிளாஸுக்கும் போறது வாரது, அப்படியா மாற்றங்கள் வரணும், திருத்தங்கள் வரணும், விஷயங்களை விளங்கணும், சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கணும், திருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கணும், வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹான பெண்களாக ஆண்களாக நாங்கள் இங்கே ஆகிறோம். எனவே அடையாளம் இல்ல, பேசினா அவசரமா நிக்காக முடியுங்க. இது இஸ்லாம் சொன்ன முறை. திருமணத்தை கல்யாணத்தை எவ்வளவு சிம்பிளாக, அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் வசதி உள்ளவங்க அவங்க மிச்சம் சிம்பிளா செல்றதா செய்யறது அவங்களுக்கு கஷ்டமா, சரி நடுத்தரமாக ஒரு நடு நிலைமையில கல்யாணங்கள் செய்யுங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல கல்யாணம் செய்யறதை இல்லாமாக்குங்க. நீங்க பெண்கள், இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள், இந்த பேச்சுக்களை கேட்கக்கூடிய பெண்கள், நீங்க தடையாயிருங்க. உங்களோட கணவன்மார் சொன்னாலும் அந்த ஹோட்டல் எடுப்போம், இந்த ஹோட்டல் எடுப்போம் என்றா நீங்க அதுக்கு எதிராக நில்லுங்க, அதுக்கு எகெயின்ஸ்ட் ஆயிருங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்தை அதை தடுங்க, அதை வெறுக்கணும் நாங்க, அதை தடுக்கணும் நாங்க. தேவையில்லை சகோதரிகளே, ஆடம்பர வாழ்க்கையை அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னைக்கு பணங்களை செலவழிக்கிறதுக்கு நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது, நல்ல காரியங்களுக்கு பணங்களை செலவழிப்போம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கு பணங்களை செலவழிப்போம். இந்த அநியாயங்களுக்கு பாவங்களுக்கு பணங்களை செலவழிக்காம. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில திருமணம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல இந்த மனிதர்கள் நிரந்தரமா தொடர்ச்சியாக உலகத்தை இருக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை எல்லாம் காரணமாக்கி இருக்கிறார். ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்றாங்க, நிக்காஹ் செய்யறாங்க, அவங்கள கொண்டு பிள்ளைகள் கிடைக்குது, அந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வருவது, உம்மா பாப்பா மௌத்தா போறாங்க, அந்த பிள்ளைகள் பெருசாகுது, உம்மா பாப்பா அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க, அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்குது. வயசுக்கு போகக்கூடிய காலங்கள்ல பொதுவாக மௌத்துகள் வயசுக்கு போயிட்டோ வயசுக்கு போகாமலோ எப்படியோ மௌத்துகள் வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் மக்கள் மௌத்தாவி கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஹயாத்தும் நடந்து கொண்டே இருக்குது, கல்யாணம் நடந்து கொண்டே இருக்குது, பிள்ளைகள் கிடைச்சு கொண்டே இருக்குது, ஒரு கூட்டம் மௌத்தாவி கொண்டே இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் உலகத்தை பாவிக்க வாராங்க, ஒரு கூட்டம் உலகத்தை பாவிச்சுட்டு போறாங்க. இது டெய்லி நடந்து கொண்டே இருக்கு. மிருகங்களும் அப்படித்தான், ஆடு மாடு ஒட்டகங்களும் அப்படித்தான், ஏனைய பறவைகளும் அப்படித்தான். ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்துல தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் அதுக்கு ஜோடி அமைச்சிருக்கிறான். அந்த ஜோடியை கொண்டு, அந்த ஜோடிகள் ஒன்று சேர்றதை கொண்டு, அது அதனுடைய வயிற்றுகள்ல அல்லாஹ் குட்டிய குஞ்சுகளை அல்லாஹ் தயாரிக்கிறான், ஏற்பாடு செய்யறான். அது அந்த அந்த அது இருந்து கொண்டே இருக்குது. அந்த வயசுக்கு போகக்கூடிய நேரத்துல அல்லது அந்த மேல உள்ளது இறந்து கொண்டே செத்துக்கொண்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. எனவே இந்த குடும்ப வாழ்க்கைகள் சந்தோஷமா அமைகிறதுக்கு ரசூலுல்லாஹ் அழகான புத்திமதிகள் சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்துல நல்லா கவனம் செலுத்தணும். இந்த தொடர்புகள், ஆண் பெண் தொடர்பு, கல்யாணத்துக்கு முந்தி உள்ள பேச்சுவார்த்தைகள், நிக்காஹ் செஞ்சதுக்கு பின்னால்தான் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோட பேசணும், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம், அடையாளம் போட்டு வச்சிருக்கிறாங்களாம். அடையாளத்தை கழட்டி போட்டு போறவன் எத்தனையோ பேர், அதை போட்டு அடையாளத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் இன்னும் இவளோடய போறான். அடையாளம் எல்லாம் இஸ்லாத்துல எங்களுக்கு அது அது அப்பது அல்ல,
அது நிக்காக அல்ல. அதனால நிக்காக செஞ்சதுக்கு பின்னால தான் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோட ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவியோட பேச கரைச்சேரும். இது அதுக்கு முன்னால பேசுறாங்க, நிக்காக நடக்கையில பேசுறாங்க. அந்த பேச்சில குழப்பம் உண்டாவி டிவோர்ஸ் கல்யாணத்துக்கு முந்தையே பிரிஞ்சு போகுது. எத்தனையோ கேஸ் இது எங்கள்கிட்ட வார கேஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு பேசி வச்சிருந்தாங்க, 8ஆம் மாசம் தான் ஏப்ரல்ல தான் கல்யாணம். ஆனா அதுக்கு முந்தி நானும் அவன் பேசுறது போன்ல பேசுறது, இவர் வெளிநாட்டுல இவ உள்நாட்டுல இவங்க பேசிக் கொள்றதா பேசி பேசி ஏதோ ஒன்றுல பொழுவிட்டு எனக்கு பேசி வச்சிருந்தாங்க, 8ஆம் மாசம் தான் ஏப்ரல்ல தான் கல்யாணம். ஆனா அதுக்கு முந்தி நானும் அவன் பேசுறது போன்ல பேசுறது, இவர் வெளிநாட்டுல இவ உள்நாட்டுல இவங்க பேசிக் கொள்றதா பேசி பேசி ஏதோ ஒன்றுல பொழுவிட்டு பொழுவி என்ன நடக்குது? கல்யாணம் நடக்க முந்தையே பிரிவினர். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஹக்கு விளங்குதா? ரசூலுல்லாஹ் சொன்ன புத்திமதியுடைய நலவுகள் படுவதோ தெரியாது. இப்படி நடக்கிறத நான் சொல்லி காட்டத்தை கொண்டாது விளங்கினா பெரிய வேலை. சகோதரிகளே, தாய்மார்களே, வெளிநாடுகள்ல அவங்களோட வாழ்க்கைகள் எப்படி போகுதுன்னா, பார்ட்னர் என்ற பேர்ல ஒரு ஒரு ஆம்புல ஒரு பொம்பளைய விரும்பிக் கொள்றாங்க, அப்படியே வாழ்றாங்க, பிள்ளைகளையும் பெற்றுக் கொள்றாங்க. லண்டன் போன்ற பகுதிகள் எல்லாம் அங்க சொல்றாங்க, மூணு பிள்ளைய பெற்றதுக்கு பொறுத்தான இந்த ரெண்டு பார்ட்னர் மாதிரி யோசிக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறதா. மூணு பிள்ளைய பெத்தாச்சு, இப்பதான் நாங்க சேர்ந்து கல்யாணம் முடிச்சு கொள்றதா இல்லையா? மிருக வாழ்க்கை, மிருக வாழ்க்கை. எங்களுக்கு இஸ்லாம் ஒரு சட்டங்களை போட்டு ஒரு முறையை அமைச்சு தந்திருக்கிறது சகோதரிகளே, தாய்மார்களே. அதனால தொடர்புகள் இன்றைக்கு பயங்கரமாக விபச்சாரம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம், விபச்சாரத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். விபச்சாரத்தை கொண்டு பயங்கரமான தண்டனைகளை வேதனைகளை உலகத்துக்கு இறக்குவான். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை, கல்யாணம் முடிச்ச ஒரு ஆண் பெண் விபச்சாரம் செய்தால் மார்க்கம் என்ன சொல்லுது? கொல்ல சொல்லுது. கொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு, கொல்ற அளவுக்கு பெரிய பாவம். ஒரு 10-15 நிமிஷத்துல 5-10 நிமிஷத்துடைய இன்பம், அது எவ்வளவு பெரிய குற்றம் என்ன? ஆளை கொலை செஞ்சே போடணும், வெட்டி போடணும், அவ்வளவு பெரிய பாவம். இன்றைக்கு சர்வ சாதாரணம், கணக்கும் இல்ல, அதை பத்தி பிக்கரே இல்ல, அதை பத்தி கவலையே இல்ல. உம்மா வாப்பா மாறும் அதுல கவனம் இல்ல. கண்ட நின்ற பிள்ளையில பல விடுறாங்க, ஆம்பளையரோட பல விடுறாங்க, பேச விடுறாங்க. இந்த போன் கால்ஸ் வந்தா அதை ஆன்சர் பண்றது குமரு பிள்ளை, வீட்டில் வைக்கிற பிள்ளைகள். அது பேசக்கூடியவங்க எப்படியா கொண்டவங்க பேசுறாங்களோ தெரியாது, எப்படி பக்குவமானவங்க பேசுறாங்களோ தெரியாது. அவங்களோட நோக்கங்கள் மாறுது. இந்த இந்த இனிமையான வாய்ஸ குரலை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சத்தங்களை கேட்கிற அவங்க மயங்கிடுறாங்க. ரெண்டு வார்த்தையோட பேசி முடிக்க வேண்டியவங்க 10 வார்த்தைகளை பேசுறாங்க, அடிக்கடி கோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச்சுகள் தொடருது, தொடர்புகள் உண்டாகுது. துனியா ஆகுறம் மண்ணா போகுது. சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்று முந்தநாள் கூட ஒரு சகோதரர் கேட்கிறார், ஒரு பெண்மணி ரீலோட் பண்ண போனாங்களா போனுக்கு, ரீலோட் பண்ண போன நேரத்தில் அங்க என்னமோ முசீபத், அந்த வாலிபர் கடைக்காரர் ரீலோட் பண்ணி கொடுத்திருக்கிறார், நம்பர் எடுத்து நம்பர் போயிருது, ரீலோட் பண்ணக்குள்ள நம்பர் அவங்களுக்கு போகுது. அந்த நம்பர் எடுத்து எஸ்எம்எஸ் அடிக்கிறாங்க, அந்த எஸ்எம்எஸ் ஆல தொடர்புகள் உண்டாகி 4 பிள்ளைகளுடைய உமாவுடைய நிலவை கவலைக்குரிய நிலவை. குடும்பங்கள் தளறி போகுது, டிவோர்ஸ் தாராளமா நடக்குது, தலாக் தாராளமா நடக்குது. அல்லாஹ்வுடைய அரசு குலுங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அதாபத்தை கொண்டு வரக்கூடிய பாவங்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம், மிக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். பெண்கள் இந்த போன் ஹேண்ட் போன் பாவிக்கிறோம், பாவிக்கக்கூடிய மிக கவனமாக, மிக பக்குவமாக, மிக பேணுதலாக பாவிக்கணும். ஏண்டா போறவங்க வாழ்றவங்க பேசுறவங்க எல்லாம் அவுளியாக்கள் அல்ல. பெண்களை கண்ட உடனே பார்வையை தாழ்த்தி கொள்ளவும், பெண்களை கண்ட பெண்களோட பேசினா உடனே சுருக்கமா பேசி முடிக்கவும் பக்குவமானவங்க இல்லை. இன்னைக்கு பக்குவமானவங்களை தேடி பிடிக்கிறது மிக கஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் வழி சொன்னான். நாங்க சொல்றோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை,
நாங்கடா எங்களுக்கு பலவி ஆம்பளையோட பேசி நான் என்ன நல்ல ஆம்பளையோட டீல் பண்ணிருக்கிறேன், இவக்கு தைரியமாம், இவ என்னமோ பெரிய சில உம்மை வாப்பமார், அறிவு கெட்ட உம்மை வாப்பமார். அவங்க சொல்றாங்க எங்கட மகள் சரியான ஃபார்வர்ட், எங்கட மகள் வேண்டிய ஆம்பளையோட பேசுவா, பெருமையா பேசு, செருப்பால குடுக்கோன்னு உம்மை வாப்பமா இருக்கு பேசுற பேச்சா இது, இது சொல்ற வார்த்தைகளா இது, இது பெருமைப்படக்கூடிய விஷயங்களா இது. பாவத்தை கூட்டி கொடுக்கிறாங்க, பாவத்துக்கு உதவியா இருக்கிறாங்க உம்மா வாப்பமா. பேரான கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் மூமின்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான், قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ உண்மையான மூமின்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யார் தெரியுமா, ஏழு ஏழு சிபத்துகள் இந்த ஆயத்துல சொல்றார், ஏழு தன்மைகள், ஏழு குணங்கள். அதுல முதலாவது சொல்றான் உள்ளச்சத்தோட சொல்லுவாங்க, தொழுகையில பயபக்தி இருக்கும். இரண்டாவது சொல்றான் மூமின்கள் பாவமான காரியங்கள் இருந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இருந்து தவிர்த்து கொள்வாங்க. மூணாவது சொல்றாங்க ஜக்காத்தை கொடுப்பாங்க, ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுப்பாங்க. நாலாவது தான் எங்கட சப்ஜெக்ட், நாலாவது சொல்றாங்க வல்லதீனாவும் லிபுரோஜிஹிம் ஹாஃபிலூன். இந்த மூமின்கள் அவங்களோட வெட்கத்தலத்தை, அவங்களோட வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க. இது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான், அவங்க தொடர்பு வைக்கிறேன்டா அவங்களோட பெண்களா இருந்தா அவங்களோட கணவன்மார்களோட, ஆண்களா இருந்தா அவங்களோட மனைவிமார்களோட. அல்லது அடிமைகள், ஸ்லேவ் சொல்றோமே அடிமைகள் இப்ப இல்ல, அது அந்த இஸ்லாமிய அமைப்புல யுத்தங்கள் நடந்து அவங்க அந்த காபிர்களால பிடிக்கப்படக்கூடியவங்க அடிமைகள், அடிமைகளுடைய அமைப்பு இப்ப இல்ல. எனவே இந்த இந்த ஆண்களுக்கு மனைவிமார்கள் அல்லது அடிமைகள் அவங்களோட தான் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்வாங்க. இப்படி இந்த தொடர்பு ஹலாலான முறையில் வைக்கக்கூடிய தொடர்பு நல்ல தொடர்பு தான், இது பழிக்கப்படக்கூடிய தொடர்பு அல்ல. யார் நாங்க போட்ட இந்த வேலைக்கு அங்கால போவாங்களோ, நாங்க போட்ட இந்த வரம்புக்கு அங்கால போவாங்களோ, அவங்க எல்லைய மீறினவங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அந்த பெண்மணி அவ எல்லா நிலைமையிலையும் கணவனை சந்தோஷப்படுத்துறது தயாராக இருக்கும். எந்த அளவு என்றா அவ வேலை வெட்டியில இருக்கிறார், அடிப்படையில வேலை கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ரசூலுல்ல அந்த அளவு சொன்னாங்க, இந்த நேரத்துல ஒரு பெண்ண கணவன் அழைத்தாலும் ஒரு பெண் கட்டாயம் அந்த நேரத்துல அந்த வேலை வெட்டிகளை நிறுத்திட்டு போக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு பெண்கள்ட ஹாலாத், நாங்க கேள்விப்படக்கூடிய செய்திகள் சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கல சகோதரிகளே. கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, நிக்காக செஞ்சிருக்கிறாங்க, மனைவி சொல்றாங்க கணவனோட தொடர்பு வைக்கிறேண்டா, கணவன் அவர்தே சேவைகளை பூர்த்தி செய்யறேண்டா, அதுக்கு இவ போறேன்னு சொன்னா இவ சொல்ற இன்ன இன்ன சாமான்களை கொண்டு வந்துட்டாங்க, இன்ன இன்ன சேவைகளை பூர்த்தி செய்யுங்க, அப்பத்தான் நான் உங்களோட ஆசையை பூர்த்தி செய்வேன். விபச்சாரத்துக்கு நிற்கும் என்ன வித்தியாசம் சகோதரிகளே, விபச்சாரிகள் அங்கங்க நின்று பதிவிக்கக்கூடியவர்கள், அவங்க காசுக்காக இருக்கிறாங்க, காசுக்காக உடனே விற்கிறாங்க, நிக்காஹ் செய்து இருக்கிறாங்க. ஒரு கணவனுக்கு ஹலால் மனைவி தான் எல்லா நிலைமையிலையும், அறவே ஏலாத காலத்தை தவிர, அறவே ஒரு பெண்ணுக்கு அறவே ஏலாத நோயில் இருக்கிற உண்மையில, பொய்க்கும் வயிற்று வலி என்று சொல்லேனும், பொய்க்கும் எனக்கு சரியான மேற்காய் வருத்தம் என்று சொல்லேனும், பொய்க்கும் எனக்கு தலைவலி என்று சொல்லேனும், அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன், அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன். அப்படி ஒரு பெண்மணி சொல்லுவாள் என்றால் கணவனுடைய அழைப்புக்கு ஒரு பெண் பதில் கொடுக்க இல்லைண்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்றைக்கு இரவு அந்த இரவேல அந்த நிலைமையில அந்த பெண் தூங்கினால் அந்த கணவன் தூங்கக்கூடிய நேரத்தில் இரவெல்லாம் மலக்குவார்கள் பதுவாவுல இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு இரவெல்லாம் பதுவா செய்வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண் தன்னை கணவன் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தயாராகாம
இருப்பாள் என்றால் இந்த கணவன் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியில போறார். வெளிய போகக்கூடிய நேரத்துல அந்த ஆசையில அந்த உணர்ச்சியில அவர் போறவார பெண்களை பார்த்து ரசிப்பார் என்று சொன்னால் அவ்வளவு பாவமும் இவருக்கு கிடைக்கிறதும் போல அதே போல இந்த மனைவிக்கும் கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, வெட்கப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல, விளங்க வேண்டிய விஷயங்கள், மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த அடிப்படையில இந்த விஷயங்களை பேசுறேன்னா சிலது பேசிக்கொள்ள இயலாது. இது பொதுவான ஒரு பயான இருக்கிறதுனால இல்லை என்றா அல்லாஹ் உதவியை கொண்டு சொல்லேலும் துப்பரவாக தெளிவாக சொல்லேலும் சொல்லப்பட்ட விஷயங்கள், கிதாபுகள் எழுதப்பட்ட விஷயங்கள், மிக தெளிவாக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த குடும்ப வாழ்க்கை ஆசைகளை நாங்க கட்டுப்படுத்திக் கொள்ளணும். ஆசைகளை போ நாங்க, அதாவது மாற்றமான அமைப்பில இல்லாம ஹலாலான முறையில அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய முறையில எந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவி அவங்க அவங்களோட ஆசைகளை முறையாக ஹலாலான முறையில பூர்த்தி செய்யறாங்க, அதுக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருவர் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்தார் அதுக்கும் நன்மையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமான வழியில போயிடாம, தவறான வழியில போகாம, ஹலாலான வழியில இந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுனால அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குடும்ப வாழ்க்கைகள்ல நாங்க பலர்களை பார்க்கிறோம், அந்த பெற்றோர்கள் தலையிடுறதுனால எவ்வளவோ டிவோர்ஸ் நடக்குது. உம்மா பாப்பா தலையிடுறது கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால உம்மா பாப்பாமான் இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியுடைய மகனுடைய மருமகனுடைய அல்லது மகனுடைய மகனுடைய மருமகனுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிடுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் செதறி போகுது, டிவோர்ஸ் ஆகுது. நான் என்ன எப்பயும் சொல்றது, என் சொந்த கருத்து, கல்யாணம் முடிச்சா தனியா ஆக்கி விட்டுருங்க, சின்னொரு குடிசை என்றாலும் பரவாயில்ல, அந்த புதுசிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பரவாயில்ல பிரிச்சு விடுங்க. ஏதாவது வேற இக்கட்டான ஒரு நிலைமை அப்படி என்றால் வேற விஷயம். ஏனென்றா இதுதான் முன்னேற்றத்துக்கு காரணம், தீன் துனியாவுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால எங்கட மவளை அனுப்பலாம், உங்களோட மவளை அனுப்பலன்னா கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க, உங்களையோடய வச்சுக்கோங்க, எங்கட மவளை அனுப்பலாது, எங்கட மவளை எங்களையோட தான் இருக்கணும், அப்படி யாருக்கும் சட்டம் போட இயலாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஒரு கணவனுக்கு தாராளமான அனுமதி, அவருடைய பொறுப்பு. கல்யாணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ள என்ன செய்யறாரு தெரியுமா, உம்மா வாப்பாட பொறுப்புல இருந்த அந்த பொம்புல பிள்ளைய தண்ட பொறுப்புக்கு முழுமையா எடுக்கிறார், தண்ட பொறுப்புல எடுக்கிறார். கபில் து நிக்காஹா என்ற அந்த வார்த்தையை சொல்லி முழுமையாக பொறுப்புல எடுக்கிறார். பொறுப்புல எடுக்கிறதுனால தான் இந்த மாப்பிள்ளையோட பொறுப்பு உண்ண கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, உடுக்க கொடுக்கிறது, இருக்கிறதுக்கு இடம், வீடு வாசலுக்கு ஏற்பாடு செய்யறது, நோய்வாய்ப்பட்ட மருந்து எடுத்து கொடுக்கிறது, இந்த மனைவிய பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது, ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறது, நேரான வழியில வழி நடத்துற இந்த எல்லா பொறுப்பும் இந்த மாப்பிள்ளையுடைய பொறுப்பு தான், கணவனுடைய பொறுப்பு தான். அதனால செப்பரேட் பண்ணிட்டோம் என்றா பிரிச்சு விடுறதுனால எல்லா அமைப்புலையும் முன்னேற்றங்கள் வரும். இந்த ஆக்க தெரியாத இந்த பெண்மணி கொஞ்சம் ஆக்க பழகுவார். அன்றைக்கு இப்ப நாங்க முந்தநாத்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், புதுன தம்முள் செஞ்சு கேட்டிருக்கிறார் மாப்பிள்ள, அதை செஞ்சு கொடுத்த மனைவி, அதனால டிவோர்ஸ். அடே புதுன தம்புளுக்கு டிவோர்ஸா? சுபஹானல்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தலா கால போக்குல இது எங்க போயிட்டு நிக்குமோ தெரியாது. பேச்சுக்கு பேச்சு பேசுறது, பதிலுக்கு பதில் கொடுக்கிறது, இது டிவோர்ஸுக்கு காரணமா அமையும். ஆண்கள் பொதுவாக பரிபாலிக்கக்கூடியவங்க, வாய் அடிக்கிறதுனால, வாய் அடிக்கிறதுனால எத்தனையோ குடும்ப வாழ்க்கைகள் மண்ணா போச்சு. அதனால ஒரு பெண்ணுடைய பேச்சு மாப்பிள்ளையுடைய பேச்சை விட கூடிய சத்தம் கூடிடக்கூடாது. இது கிதாபுகள்ல தெளிவாக எழுதுறாங்க. கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு, போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு, கணவன் மாற்றமான வழியில போறாருடா, தவறான வழியில போறாருடா, கட்டாயம் திருத்தோணும் அவரை, அதுக்கு என்ன முறைய கையாள் ஏதுமோ,
எந்த முறையை கையாண்டால் அவரை திருத்தேருமோ? நான் நேரடியா சொல்றதுனால அவர் திருந்துவாரா? அல்லது வேற யாருக்கிட்டையாவது சொல்லி வேற யாராவது மூலமாக எந்த கணவனை திருத்தேருமா? அப்படி நல்லா யோசிச்சு யாரால விஷயம் நடக்குமோ, யாரை கொண்டு எந்த முறைய கையாண்டா இந்த காரியத்தை சாதிக்கணுமோ, அந்த முறையில இந்த காரியத்தை சாதிக்கணும். மாப்பிள்ளையை திருத்த வழி பார்க்கணும். சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே வீட்டுல பொம்பளை புள்ளையில வளர்க்கக்கூடிய நீங்க எல்லா ஜாதியையும் பழக்குங்க. மார்க்கத்துல எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் பழக்குங்க. உருட்டி பிறட்டி எடுங்க. எங்கேயும் வாழ தயார். இந்த மகளை பொறுத்த வரையில கணவன் உள்ளவனோ இல்லாதவனோ, உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ, எங்களையோட இருந்து வாழ்றதோ வெளியே போயிட்டு தனியே வாழ்றதோ, எல்லா அமைப்புக்கும் இந்த மகள் பழக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பழக்குங்க பிள்ளைய. ஏனென்றா இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்க பாக்குறோம், கணவன் கொஞ்சம் ஏசினுடனே மனைவிட அப்படியே இறங்கிருது, அவக்கு அப்படியே அவ அசந்து போயிடுறா. எங்கட மம்மி எங்களுக்கு ஏசியே இல்லை, மம்மி ஏசியே இல்லை, கணவன் ஏசினோடனே முடிஞ்சு. ஏதோ ஒரு கட்டத்துல நாங்க அடிக்க சொல்ல இல்ல, சரி, ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு கணவன் அடிச்சுட்டார், எங்கட எங்கட மம்மி எங்கட எங்கட டேடி எங்கட வாழ்க்கையில எனக்கு அடிச்சே இல்ல, அப்படி இருக்கவள எங்க கணவர் எனக்கு அடிச்சுட்டாரே, எங்க ஹஸ்பண்ட் எனக்கு அடிச்சுட்டாரே, எனக்கு வாழும் அவர் டிவோர்ஸ். அப்படி அல்ல, எல்லா ஜாதிக்கும் வேண்டிய கஷ்டங்களுக்கு தலை கொடுக்க தயார், பசியிலே மிதிக்க தயார், பட்டணியிலே மிதிக்க தயார். இருந்தா தின்னுவோம், இல்லேண்டா பசியில இருப்போம், எது கிடைக்குதோ அதை கொண்டு போதுமாக்குவோம், வாங்கி தந்த அனுபவிப்போம், இல்ல அவர்கிட்ட இல்லையா சமாளிச்சு கொள்வோம். எல்லா அமைப்புலையும் சாப்பாடு சமைக்கிற விஷயங்களையும் பழக்கி கொடுங்க. குக்கரிங் கிளாஸ் கேக் செய்யறது ரெண்டாவது, முதலாவது வீட்டுல அண்ட அண்டைக்கு சமைச்சு கொடுக்கறது, அண்ட அண்டைக்கு ஆக்கி தின்றத ருசியா ஆக்குறதுக்கு பழக்குங்க பிள்ளையில, பிள்ளைகளுக்கு மன உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு பழக்குங்க. ஒரு டீயை இப்படித்தான், இன்னைக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தெரியுமா எங்ககிட்ட? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும், எங்களுக்கு வாழ்றதுனால நாங்க உங்களுக்கு சொல்றோம். எங்கட வயதுக்கு ஒரு டீ ஒன்று ஊத்த தெரியா? இது கண்ணியமா கேவலமா? இது உமா பாப்பாக்கு கண்ணியமா கேவலமா? ஒரு உடுப்ப கழுவ தெரியா? ஒரு அயன் பண்ண தெரியா? ஒரு தக்க தெரியாது? இது இப்படி அல்ல இருக்கணும். மேலான சகோதரிகளே, கணவனை சந்தோஷப்படுத்துறதுனால அல்லாட பொருத்தம் கிடைக்கும். அந்த நோக்கத்தோட நாங்க ருசியாக சமைச்சு கொடுக்கிறோம். எங்கட கணவன் இப்படி விரும்புறார், அவருக்கு இப்படி சமைச்சு கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார், அவர் சந்தோஷப்பட்டா அல்லா சந்தோஷப்படுவான். உங்களோட ஹதீஸ் அப்படித்தானே வந்திருக்கு, அல்லாவுடைய பொருத்தம் கணவனுடைய ஹஸ்பண்ட பொருத்தத்தில் இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில எப்படியாவது எங்கட வாழ்க்கை சீராகும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அமையணும், எங்கட கவனம் யாரையும் போக கூடாது. கணவன் சில நேரத்தில் கட்டையா இருக்கேனும், சில நேரத்தில் அவர் மங்களா இருக்கேனும், சில நேரத்தில் அவர் மெலிஞ்சவரா இருக்கேனும், அல்லது அளவு குறைஞ்சவரா இருக்கேனும், வசதி குறைஞ்சவரா இருக்கேனும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்பாடு. உம்மா வாப்பட பொறுப்பு, ஜோடி பொருத்தம் பார்த்து முடிச்சு கொடுக்கிறது, அது உம்மா வாப்பட பொறுப்பு. சும்மா எவனாவது வந்ததுக்காக வேண்டி, அல்லது அவர் அந்த அவருக்கு கடை சொந்தம், அவருக்கு இப்படி கான் இருக்குது, அவருக்கு இப்படி கடை இருக்குது, அவருக்கு எவனையாவது ரெண்ட கார்ல இருந்து கார் எடுத்துக்கொண்டு ஓடுறாரு, இவனை இவர் நினைக்கிறாரு இவரை சொந்த காரண்டு அவர் நல்லா உடுத்துக்கொண்டு வராரு, எவன்டையாவது நாலு பேருக்கு கடன், ஊர் உலகம் எல்லாம் கடன், கடை வச்சிருக்கிறாரு, நினைக்கிறாரு இவரை சொந்த கடை. பாப்பா போயிட்டு பாக்குறாரு, மாப்பிள்ளையோட கடைக்கு பெரிய கடை நிறைய சாமான், கடை நிறைய இருக்கிற சாமான், ஊரை உட்டாண்ட முழு உலகமும் கடன். அவரு அந்த பேங்க்கு கடன், இந்த பேங்க்கு கடன், சைனாக்கு கடன், இந்தியாவுக்கு கடன், வட்டையில கடன், கடன் எடுத்து கடையை நிறைச்சி வச்சிருக்கிறார். சிலவங்க மாப்பிள்ள பார்க்க போறேன்ற போல எங்கேயாவது ஒரு பொருத்தமான இடத்துல போயிட்டு நின்று கொள்றது, கேட்டா சொல்றது இது எனக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கு துனியா ஏமாத்துற துனியா, ஏமாத்துறாங்க, ஏமாறுறாங்க சில உமா அப்பமார், ஏமாந்து சில வெளிரங்கங்களை வச்சு ஏமாந்து பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுறாங்க. அதுக்கு பின்னால கண்ணீர் வடிக்கிறாங்க, அதுக்கு பின்னால கண்ணீர் வடிக்கிறாங்க. எவ்வளவு சம்பவம் சகோதரிகளே. அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை பார்க்கணும். கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளையா அவர்த்த நல்ல குணங்கள் இருக்குதா? நல்ல குணத்தை தான் ரசூலுல்லாஹ் முக்கியமா கவனிக்க சொன்னார். நல்ல குணம், அஹ்லாக்,
அஞ்சு நேரம் தொழக்கூடியவராக இருக்கிறாரா? மார்க்க சட்டப்படி தொழுகை இல்லாதவனு கல்யாணம் முடிச்சு கொடுக்கே இல்லாது. தொழுகை இல்லாதவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கே இல்ல சட்டப்படி. என்ன தொழுகை இல்லாதவன்கிட்ட இஸ்லாம் இல்லைன்றாங்க. லா இஸ்லாம் லிமன் ஸலாத லஹு, எவன்கிட்ட தொழுகை இல்லையோ அவன்கிட்ட இஸ்லாம் இல்ல. உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, காஃபிருக்கு முஸ்லிமுக்கு அடையாளம் தொப்பி போடுறது அல்ல, தொழுகிறது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தொழுகை இல்லாத பெண்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கே இல்லாது, தொழுகை இல்லா தொழாத ஆம்பளைக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கே இல்லாது. புறவைக்கு தொழுவார், புறவைக்கு தொழுகிறது அல்ல, இப்ப தொழுகிறாரா? கல்யாணத்துக்காக தொழுந்து சரி வராது, தொழக்கூடியவராயிருக்கணும். ஏழு வயசுல தொலைவைங்க, பத்து வயசாவது தொலைலன்னா அடிச்சு தொலைவைங்க. நாங்க நபி சொல்லலாரு கண்ணியத்துக்குரியவையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப வெளிரங்கங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. சில பெண்களை சில ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுறாங்க, அவங்களோட வெளிரங்கத்தை வச்சு. நல்ல வாக்கான பொன், நல்ல வெள்ள பொன், வெள்ள மட்டும்தான் இருக்குது, அஹ்லாக் இல்ல, தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, அல்லாத பயம் இல்ல, அல்லாத அச்சம் இல்ல, வெள்ள மட்டும் இருக்குது. வெளிரங்கம் இருக்குது, உள்ரங்கம் தீர் இல்ல. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல பண்புள்ளவங்க, நல்ல பாலிசிஸ் உள்ளவங்க, மார்க்கம் உள்ளவங்க வந்தா, மாப்பிள்ள பொன் கேட்டு வந்தா கல்யாணம் முடிச்சு கொடுங்க. தீன பாருங்க, நல்ல குணத்தை பாருங்க, அஹ்லாக்க பாருங்க. வெறும் பர்தாவை பார்த்து சரி வராதே, வெறும் ஜுப்பாவை பார்த்து சரி வராதே, வெறும் தாடியை பார்த்து சரி வராதே. அதையும் உங்களுக்கு சொல்றோம், வெளிரங்கத்தை மட்டும் பார்க்காதீங்க, நபி சொன்னத்தை பாருங்க, அவ்வளவுதான். எங்களை எல்லாருக்கும் நாங்க சொல்லிக் கொள்றோம், வெளிரங்கத்தை நாங்க பார்க்காம நபி சொன்னதை பார்ப்போம், வெற்றி பெறுவோம். எங்களை கல்யாணங்கள் சக்சஸ் ஆகாமையும். கல்யத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரிய அமைப்புல கல்யாணம், பெரிய அமைப்புல எல்லாம் செஞ்சு ஒரு கிழமையில டிவோர்ஸ், ஒரு ஆறு மாசத்துல டிவோர்ஸ். இன்றைக்கு ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய கல்யாணங்கள்ல அதிகமான கல்யாணத்துடைய அந்த லைஃப் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ், ரெண்டு ரெண்டரை வருஷம் தானா, ரெண்டரை வருஷம் தானா அவங்களோட ஃபேமிலி லைஃப் அதிகமானவங்க. ஒரு காதியார் சொல்றார், முஸ்லிம் காதியார் சொல்றார், நடக்கிற கல்யாணம் அவருக்கிட்ட வர டிவோர்ஸ் கேஸ் பார்த்தா 130% கல்யாணம் டிவோர்ஸ் ஆகுதா. 100 கல்யாணம் நடந்தா 30 கல்யாணம் டிவோர்ஸ். ரெண்டு நாளைக்கு முன்னாலேயும் கொழும்பு பகுதியில் இருந்து பேசினாங்க, எத்தனையோ ஆயுதக்கணக்கு சொன்னாங்க, எத்தனையோ ஆயுதக்கணக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள. பயங்கரம் சகோதரிகளே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நபி சொன்னதை விட்டோம், நபி சொன்னதை செய்ய இல்ல, தொடர்புகள், தவறான தொடர்புகள், சந்தேகங்கள். சந்தேகம் இருக்குது, அது நன்றி, சும்மா சந்தேகம் வைக்கிறது. இவர் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வெளியாகவே அந்த நேரம் கால், எங்க இருக்கிறீங்க, எங்க நீங்க நிக்கிறீங்க, யாரோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க, 50 கால், என்னத்துக்கு தான் இந்த காலோ? அல்லாஹ் ஆலம். நாம பலர்களை பாக்குறோம், இந்த நேரம் அறவர் கொடுக்க கால், எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன அப்பா இது? ஆண்கள் என்ன, அவங்க அவங்களோட பொதுவாக வேலை வெட்டிகள் வெளியே வெளியே தான் இருக்கும், அவங்க வீட்டுல குந்தி கொண்டிருக்கிற நல்ல முறை போன அருள் வருவாரு. இடையில ஏதாவது ஒரு கோலை அடிச்சு கேட்டுக்கொள்ள வேண்டியது, எத்தனை மணிக்கு வாரீங்க, எப்ப வாரீங்க, அது வேற விஷயம். இது யாரோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு கிட்ட தாரிக்கிறது, சந்தேகம். இந்த சந்தேகம் நஞ்சி, சந்தேகம் நஞ்சி, பயங்கரம். சைத்தாண்டபுரத்திலிருந்து உள்ளது சந்தேகம். அதனால நாங்க சந்தேகத்துக்குரிய முறையில நடக்கவும் கூடாது, சந்தேகம் படவும் கூடாது. சந்தேகத்துக்குரிய வேலைகளை செஞ்சிடவும் கூடாது, சந்தேகப்படவும் கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இதெல்லாம் கட்டாயம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கவனத்துல கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு உங்களோட மாப்பிள்ள, உங்களோட ஹஸ்பண்ட் யார விரும்ப மாட்டாரோ அவரை வீட்டுக்குள்ள எடுக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். கணவன் வீட்டுல இல்லைண்டா, ஒரு ஆம்பளை வீட்டுல இல்ல, இந்த டைம்ல மாப்பிள்ளையோட ஆக நெருக்கமான கூட்டாளி வந்தாலும் அத ரெண்டு வார்த்தையை பேசி அனுப்பிட வேண்டியது. அந்த பேச்சுக்களும் எப்படி அமையணும் வேண்டா, அது கொஞ்சம் அந்த ரஃப் டைப் உள்ளதா இருக்கணும். அவருக்கு பேசுறவர்த உள்ளத்துல வந்துடக்கூடாது, சா இவர் நல்ல இறக்கமா பேசுறா, இன்னும் கொஞ்சம் பேசுவோம் என்ற சிந்தனை வராம, இந்த பொம்பளை கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும்தான் தாரா, இவோட சரி வராது என்று திரும்பி போற மாதிரி இருக்கணும்.
அதுக்காக மோத்துல பாய்தல் என்றது அல்ல, மோத்துல பாய்தல் என்று நாங்க சொல்ல இல்ல. எங்களோட பேச்சு அவர் முடிக்கிற பேச்சு, கேட்டாரா கேட்டதுக்கு பதில் முடிக்கிற வேண்டியது. இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முறைகள். இனிமையான குரல்ல பேசாதீங்க, மெல்லிய குரல்ல பேசாதீங்க, ஏன் ஆசையை உண்டாக்காதீங்க, கெட்ட சிந்தனை ஆம்பளைகளுக்கு உண்டாக்காதீங்க. உங்களோட சத்தத்தால இது குர்ஆன் சொல்லுது. சத்தத்தை தாழ்த்தி இனிமையா நல்ல வாய்ஸ், இனிமையான வாய்ஸ்ல பேசாதீங்க. அதை கொண்டு உள்ளத்துல ஆசை உண்டாகும் ஆண்களுக்கு சொல்றாங்க ஆண்கள். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அடுத்தது இந்த ஹேண்ட் போன் பேசுற விஷயங்கள், இந்த போன் பேசுற விஷயங்கள், இதுல மிச்சம் கவனமாயிருக்கும். வரக்கூடிய இன்றைக்கு சும்மா நம்பர்கள் எடுத்து பேசுறாங்க, இன்றைக்கு ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கொள்றாங்க, எஸ்எம்எஸ் அடி பேசுறதும் இல்லை, எஸ்எம்எஸ் அடிக்கிறது, அந்த எஸ்எம்எஸ் பாக்குறது, அதை ஒன்று வந்துச்சு, நாங்க இல்லாமக்கிறோம், அதை அழிச்சு போட்டோம், திரும்ப ஒன்று வரும், திரும்ப அனுப்பி கொண்டே இருக்க கொல, ஏதாவது நாங்களும் ஒரு பதில கொடுப்போம் என்று பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அது பெரிய முசீபத்தில் வைக்க முடியுது. அதனால இன்றைக்கு ஹேண்ட் போன் எந்த அளவு அதுல நலவோ அதை விட நஷ்டம் அதிகம், நஷ்டம் அதிகம், அழிவு அதிகம், நாசம் அதிகம், இருக்கிற எல்லா கெட்டதும் இருக்குது. நாங்க சொல்றோம் இந்த வீடுகளுக்கு பெண்களுக்கு இந்த இன்டர்நெட் லைன் எடுத்து கொடுக்காதீங்க, அந்த நஜீத் அது நஜீத்ல கூட போய் சேர்க்கும், அது முசீபத்தில் கூட போய் சேர்க்கும், அது அழிவுல கூட போய் சேர்க்கும். ஏன்னா புதுசியலை பார்க்கக்குள்ள பாக்கிறதுக்கு ஆசை, பொதுவா உள்ளது தான் அது. பொதுவாக நாங்க ஒரு நல்லதை பார்த்து கொண்டிருக்கிறோம், திடீரென்று ஒரு கெட்டது வந்துடும், அப்படித்தான் அமைச்சிருக்கிறாங்க. கெடுக்கிறதுக்கே முயற்சி, கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம், கெடுத்து சம்பாதிக்கிற ஒரு கூட்டம், பாவத்தால் ஒரு கூட்டம் சம்பாதிக்குது, பாவத்தை அறிமுகப்படுத்தி பாவங்களை விற்று பாவங்களால வயிற்ற வளர்க்கிற ஒரு கூட்டம் உலகத்தில் இன்றைக்கு பெரிய சம்பாதிப்பு. அதுதான் பாவத்தால சம்பாதிக்கிற சம்பாதிப்பு தான் பெரிய சம்பாதிப்பு ஆயிருக்குது. குயிக்கா சம்பாதிக்கலும் அதுல தானாம் ஹராமான சம்பாதிப்பு. மக்கள் எவ்வளவு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு என்ன நடந்து போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தள்ளி சம்பாதிக்கும். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டுல இந்த அமைப்புகள் இன்றைக்கு எத்தனை எத்தனை கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கு தெரியுமா, எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா, இந்த இன்டர்நெட் தொடர்புகளால. சகோதரிகளே, இன்றைக்கு எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க, எல்லா பாவமும் அந்த இந்த முசீபத்துகளுக்கு முன்னாலே நடந்துருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ரொம்ப கவனமாக, ரொம்ப பக்குவமாக, ரொம்ப பேணுதலாக, அல்லாஹ்வை பயந்து பயந்து, அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது, எங்களுக்காகவும் அழுவணும், எங்கட கணவனுக்காக அழுவணும், எங்கட பிள்ளைகளுக்காக அழுவணும், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கொண்டே இருக்கணும். இந்த துனியாவுடைய ஃபித்னாக்கள் முசீபத்துகளை இது பாதுகாக்கிறதுக்கு வழிகள் செஞ்சு கொள்ளணும். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, இந்த ஃபேமிலி லைஃப், இது பேசுறேடா, இது கொஞ்ச நேரத்தை பேசி முடிக்கலாதே, இது கிதாபுகள் எழுதியிருக்கிறத பார்த்தா சுபஹானல்லாஹ், எத்தனையோ நாள்கள் பயன் பண்ணோம், அப்பதான் ஒரு அளவு இறங்கி போது. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, இப்ப வரக்கூடிய நேரத்தை நாங்க பேசிக்கொண்டு வந்தோம், இந்த திருமணத்துக்கு முன்னால, மேரி பண்றதுக்கு முன்னால, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால, பெண்களுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் கொடுத்துப்படுவோம். கல்யாணத்துக்கு முந்தைய ஒவ்வொரு பிள்ளையும், அந்த பொண் கல்யாணம் முடிக்க போற பெண்மணி, அவ இங்க ஒரு ஏற்பாடு நடக்கணும், இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தேவையான புத்திமதிகள் சொல்லிக் கொடுக்கப்படும். அதை எல்லாத்தையும் ஆண்கள் சொல்லிக் கொடுக்க இயலாது, ஆண்கள் ஒரு பகுதியை சொல்லிக் கொடுக்க இயலும், அடுத்த பகுதிகள் பெண்கள் மூலமா சொல்லிக் கொடுக்கப்படும். தகுதியான, பக்குவமான, நல்ல விஷயங்கள், நல்ல தெளிவான பெண்கள் மூலம் குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எல்லா கைடையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நடக்கும் என்றா நடக்க போற கல்யாணங்களாவது பாதுகாக்கப்படும். இல்ல இந்த டிவோர்ஸுக்கு முடிவு காணே இல்ல, டிவோர்ஸுக்கு முடிவு வந்து காணே இல்லாம போவோம், பேசிக்கொண்டே இருப்போம், டிவோர்ஸ் 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 என்று. நடக்கக்கூடிய இந்த புதிய கல்யாணங்களையாவது பாதுகாக்கணும். மாப்பிளைக்கு தேவையான அட்வைஸ், ஆண்களுக்கு தேவையான அட்வைஸ் ஆண்கள் மூலமாக சொல்லப்படணும், பெண்களுக்கு தேவையான அட்வைஸ் புத்திமதிகள் கல்யாணத்துக்கு முந்தைய ஒரு கோர்ஸ் ஒன்று மாதிரி வச்சு அழகாக படிச்சு கொடுக்கப்படும். இது அவசரமா ஆரம்பிக்கப்படணும்.
சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படி நடந்து கொள்வோம் என்றா எங்கட இன்றைக்கு எத்தனையோ ஊட்டுகள்ல இன்னைக்கு டிவோர்ஸ் பிரச்சனைகள் எத்தனையோ மாப்பிள்ளமாரும் வாராங்க. பாருங்க எங்கட வைஃப் இப்படி அப்படி. நான் அவங்கள்ட்ட கேட்கறது, உங்களோட வைஃபா நீங்க வீட்டுல வச்சு தாலீம் வாசிக்கிறதா, ஏதாவது பயான்கள் நீங்க சொல்றதா, புத்திமதிகள் சொல்றதா? இல்ல. எப்பயாவது செஞ்சுக்கிறேன் இல்லையா? கல்யாணம் முடிச்ச எவ்வளவு? 2 வருஷம் 4 வருஷம். அப்படி எந்த முயற்சியும் செஞ்சில்ல. உங்களோட வைஃபா நடக்கக்கூடிய பயான்களுக்கு கூட்டிக் கொண்டு போறீங்களா? இந்த தீனுடைய தர்பியத்துகள் நடக்குது, தீனுடைய நல்ல புத்திமதிகள் எடுத்து சொல்லப்படுவது, அதுகளை கேட்கறதுக்கு நீ ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? நல்ல படம் பார்த்திருக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? ஓவாம். நல்ல டிராமா பார்த்திருக்கிறீங்களா? ஓ. இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் தூக்கிக்கொண்டு சுத்திருக்கிறா? ஓ. எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அந்த கூத்து எல்லாம் போட்டோ செய்ய வேண்டியது செய்ய இல்லை. இப்ப நடந்தது டிவோர்ஸ், தலாக் காமிப்பு. வைஃபுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குது இல்லையா? அவட கவனம் எங்கேயோ போயிட்டு, வேற எவ்வளையோ போயிட்டு அவட கவனம். மாப்பிள்ளையிட கூட்டாளிமார் எல்லாம் நோனடையும் கூட்டாளிமார். இன்னைக்கு அப்படித்தான். அறிவு கெட்ட மாப்பிள்ளமார் அவங்க என்ன செய்யறது? ஏண்ட ஆக நெருக்கமான பிரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இவர் சொல்றது கூட்டாளி கிட்ட மஜான், எங்கட வைஃபு சொல்லுங்க இப்படி செய்ய சொல்லி. இவர் மாப்பிள்ள சொல்றாரு பிரெண்ட் கிட்ட, கூட்டாளி கிட்ட. அவங்க வைஃபுக்கு மாப்பிள்ளையோட வைஃபுக்கு சொல்ல சொல்லி கூட்டாளி கிட்ட சொல்றாரு. சுபஹானல்லாஹ், என்ன நடக்குது சகோதரிகளே? என்ன நடக்குது? என்ன நடக்குது? பயங்கரமான விஷயங்கள். இந்த மாப்பிள்ள மாருக்கு விளங்குது இல்ல. அது போலதான் அதே கூட்டாளி இப்படி செஞ்சுட்டானே, பே மொழி முடிக்கிறார். அவரு வழிய காட்டி கொடுத்தது இவரு, அதுக்குள்ள ஏற்பாடை செஞ்சு கொடுத்தது இவரு, நல்லெண்ணம் வச்சாராம். இதுல நல்லெண்ணம் வைக்க சொல்லி யார் சொன்னது? அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்ய இல்ல. இவர் சும்மா அதுக்கு மேலால போயிட்டு நல்லெண்ணம் வச்சு, நான் நினைக்கல இப்படி எல்லாம் நடக்கும் என்ன அவளுக்கு. அவர் வந்துட்டு போவாரு தான், அவர் பேசுவாரு தான், ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் என்று நினைக்கலையா? நீங்க நினைக்க இப்படி நடக்காம இருக்கத்தான் அல்லாஹ் தடுத்தான். நீங்க நடந்ததுக்கு இப்படி சொல்றீங்க. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, மிக கவனமாக பிள்ளைகளுக்கு தர்பியத்தில் கொடுக்கப்படணும், பிள்ளைகளுக்கு முயற்சிகள் செய்யப்படணும். ரொம்ப பெரிய தேவையான காலம் சகோதரிகளே. அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லணும். இந்த முசீபத்து உள்ள காலத்தை கழிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்க. நான் என்றால் நினைக்கிறேன், இந்த பயான்கள் சும்மா எங்கட உங்களுக்கு இந்த புளிச்சிட்டு பயான் பண்ணி புளிச்சு. இப்ப அந்த அசரத்துல பயான், இந்த அசரத்துல பயான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல பயான் மட்டும்தான் இப்ப கேட்க இல்ல. எல்லா பயானும் கேட்டாச்சு, எல்லாத்துல பயானும் தெரியும். கேட்டு கேட்டு புளிச்சு எங்களுக்கு. ஆனா செயலை பார்த்தா, காதுக்கு முழுற செய்திகளை பார்த்தா, இது இப்படி பயான் பண்ண தேவையான யோசிக்கிற வருது. இந்த நேரங்களை அந்த மக்கள்ல கழிச்சா பிரயோஜனமா இருக்க வேண்டிய யோசனை வருது. அவன் களிமாவது சொல்லுவானே, அவனுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தின அல்லாஹ் அறியாதவனுக்கு. இந்த கல்லையும் மண்ணையும் மிருகங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட போயிட்டு அன்பாக ரப்ப பத்தி அறிமுகப்படுத்தினா ஆக குறைஞ்சது விளங்கிக் கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. பலர்கள் 100 பேருக்கு சொல்லி ஒத்தனை ஏற்றுக்கொள்ளட்டுமே, பாக்கியமே எங்களுக்கு, நேரம் பிரயோஜனமே. இது பயான கேட்டு கேட்டு மாற்றம், பயான கேட்டு கேட்டு மாற்றம். பயான் கேட்கிற இடத்திலே குழப்பம். பயான் கேட்க வராங்க, அங்கனைக்கும் முசீபத்து, அங்கனைக்கும் வேற ஏதாவது தொடர்புகள், மதரசாக்கள், லேடிஸ் மதரசாக்கள் நடக்குது, பிள்ளைகள் ஓல போகுது, அங்கே முசீபத்து. எங்க திருந்துறது சகோதரிகளை? எப்படி திருத்துறது? இவங்களை கவலையா இருக்குது. இந்த உம்மத்துல எப்படி திருத்தப்படும் எங்க சமுதாயத்தில்? அதனால சகோதரர், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில திருந்தோனும் என்று முடிவு செய்யாத வரையில திருத்தங்கள் வரவே மாட்டாது. எவ்வளவு தான் பயான்கள் பண்ணி வேலை இல்ல. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில, ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு வயோதிபரும், நான் திருந்தோடுமே, நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆகணுமே என்று கவலைப்படாத வரையில திருத்தங்கள் வராது.